ശൈലേശ ദയാപാത്രം ദീപത്യാദി ഗുണാന്തവം യതീന്ദ്ര പ്രവണം വന്ദേ രമജാമാതരം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുത പദാംബുജിമരുപ്യാമോദകസ്തതിതരാണി പ്രണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്തദൈകസന്തോ രാമാനുജസ്യ ശരണോ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവദയ സമയായുഭൂതി ശബ്ദംബരേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യശന കുളപതേ ബഹുളാവിരാമം ശിവത്തദങ്കരിയുളം പ്രണമാമി മൂർത്തി ഭൂതം ശരശ മഹതാ കയപട്ടനാദിശാല കുലശീകര യുനിവാഹ ഭക്താംഗ്രേണു പരകാലയ ദീന്ദ്രമിശ്യാന്തിമുത്പരാമുഖമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ആപാദചൂഡം അനുഭൂയ ഹരിംചയാനം മധ്യേ വേർദുഹോ മുദിതാന്തരാത്മാ അതൃട്ടദാന്ന യനയോർ വിഷയാന്തരാണം യോനിശിതാമനവേ മുനിവാഹനന്ദം காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை குந்தி தேட்டன் முதற்பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டவில் கண்கள் மீது முடியேறி தறிமுகந்தோர் பாட்டினால் கண்டுவாழும் பாடதாள் பரவினோமே. ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் மயர்வர மதிரலம் அருளப்பெத்த ஆழ்வார்களை திருவோதாரம் சீவித்தான். எம்பெருமானுடைய திருவுள்ளம் ஆழ்வார்கள் அறிந்து உள்ளார்கள். ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் ஆச்சாரியர்கள் அறிந்து உள்ளார்கள். அப்படி அறிந்திருக்க செய்த வகையிலே ஆழ்வார்கள் கொடுத்து போந்ததான மூல பிரமாணங்கள், வேத சாரமாக இருக்கக்கூடிய பிரபந்தங்கள், நான்கு வேதத்துக்கு சமமாக நம்மாழ்வாருடைய பிரபந்தமோ, ஆறு அங்கங்களுக்கு சமமாக திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்களோ, அங்காங்கங்களுக்கு சமமாக மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களோ மூல பிரமாணங்கள் என்று சொல்லுகின்றோம். அந்த மூல பிரமாணங்களுடைய அர்த்தங்கள் புரிய வேண்டும் என்றால் ஆச்சாரியருடைய வியாக்கியானங்களே அதற்கு பிரமாணங்கள். அந்த பிரமாணங்களை கொண்டுதான் அர்த்தங்களை அனுபவிக்க முற்படுகிறோம். அப்படி ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தாக ஆச்சாரியர்கள் கொடுத்ததான வியாக்கியானங்கள் மிக மிக முக்கியம். அந்த வகையிலே 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்ணி போந்ததான பரமகாருணிகர் சுவாமி பெரியவாச்சார் பிள்ளை என்பவர் அமரநாதிபிரான் அப்படின்னு சொல்லப்படுகிற நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான இந்த பிரபந்தம் 10 பாசுரங்களை கொண்டிருந்தாலும் 10 பாசுரங்களாலே 1000த்திலே சொன்ன அர்த்தங்களை, பல பிரபந்தங்களாலே சொன்ன அர்த்தங்களை ஆழ்வார் 10 பாசுரங்களாலே கொடுத்த பெருமை அது. திருவரங்கநாதனை சாரும் என்னால் அது பெரியவருமாளையே சாரும். அப்படி 10 பாசுரங்களாலே கொடுத்த பெருமை பெருமானிடத்திலே சொல்வானே என்னால் 10 பாசுரத்தை சுருக்கி 1000க்கு 10 சுருக்கி கொடுத்து அவர்களுக்கு மயர்மரம நிலத்தை கொடுத்த பெருமை எம்பெருமானுக்கு அன்னோஷார். ஆகையினாலே அந்த 10 பாசுரங்களுடைய அர்த்தங்களைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 2 பாசுரங்கள் ஏதோ மத்தமதிரிக்கு எட்டனவாறே சில அர்த்தங்களை விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். இன்றைய தினம் 3வது பாசுரமாக இருக்கக்கூடிய மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சதிசீயனென்னான் அரங்க தரவினனையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன்மேல் பயனை படைத்ததோர் எழில் முந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்று சாதிக்கிறார். இந்த பாசுர நேரடியா பார்த்தோம்னா போன பாசுரம் பர்யந்தம் ஆழ்வாருடைய அனுபவம் பெரியவருமானிடத்தே இருந்தது. பெரியவருமாள் திருவரங்கநாதனாதனிடத்தே அவருடைய அனுபவம் இருந்தது. அமரநாதிபிரானடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்று சொன்னபடியாகும், உவந்த உள்ளத்தனாய் உலாமளந்தண்டபுர என்று சொன்னபடியாகும், அதிலே
பெரிய பெருமாளை அனுபவித்தார், திருவரங்கநாதனை அனுபவித்தார் ஆழ்வார். இப்படி அனுபவிச்சது இருந்துச்சேவே ஆழ்வாருக்கு போன பாசுரத்தாலே அந்த திருப்பதி எட்டத்தின் மேலே கண் சென்றது. திருக்கமலவாதம் வந்து என் கண்ணில் உள்ள நமக்கின்றதே அப்படின்னு சொன்னது முதல் பாசுரம். உவந்த உள்ளத்தனாய் உலகவனந்தண்டவுடன் வந்திருக்கிய அந்த நேரத்த நிசாசரணி கவர்ந்தவங்கன காகுத்தன் கடியாருடைய ரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சரதாமன சித்தனையே. அரைச்சி வந்த ஆடை பெருமானுடைய அறையிலே, அதாவது இடுப்பு பாகத்திலே சாத்தப்பட்டிருக்கக்கூடியதான அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றது, என்னுடைய சிந்தனை சென்றது அப்படின்னு சாதித்தார். அப்படி சாதித்தவர் இடை இடைபாகத்தை பெருமானுடைய திரு இடை இடைபாகம் இந்த பாகத்தை அனுபவித்தாரே, அனுபவித்தவாறே அவருக்கு அப்படியே பெருமானுடைய நாபிகமலத்தின் மேலே அவருடைய கவனம் ஈர்க்கப்பட்டது. பெருமானுடைய நாபிகமலத்தின் மேலே, தொப்பூக்குடின்னு சொல்லுகின்றோம் இல்லையோ, பெருமானுடைய திரு நாபிகமலத்தின் மேலே பத்மம் என்று சொல்லுகின்றோம், பத்மநாபன் அப்படின்னு சொல்லுகின்றோம், அனந்த பத்மநாபன் அப்படின்னு சொல்லுகின்றோம், பத்மநாபன் அப்படின்னு சொல்லுகிறோம். பத்மமாக இருக்கக்கூடிய அவ்விடத்திலிருந்து நாபிகமலத்தில், அவ்விடத்திலிருந்து பிரம்மாவை தோற்றுவித்தபடியினாலே பத்மநாபன் என்று சொல்லுகின்றோம். அப்ப அந்த நாபிகமலத்தின் மேலே ஆழ்வாருடைய கவனம் சென்றது அப்படின்னு கொள்ள வேண்டும். போன பாசுரத்துல அரைச்சி வந்த ஆடை என்று சொன்னார், இப்ப பாசுரத்தாலே எழில் உந்தி என்று சொல்லுகின்றார். இப்ப ஆழ்வார் அனுபவிக்க தொடங்கினதுன்னு சொன்னார். பாதாதி கேசம் பத்தியந்தம், அதாவது திருவடியிலிருந்து ஆரம்பித்து திருமுடிவரை ஈராக, திருமுடி ஈராக அவர் அனுபவித்த அனுபவம் அதுதான். திருப்பானாழார் அனுபவித்ததே ஆ பாதசூடம் அனுபவிகரின், அந்த ஹரின்னு சொல்லப்படுகிற எம்பெருமான், அந்த பெரிய பெருமாள் ஹரின்னு சொல்லப்படுகிற பெரிய பெருமாளுடைய திருவடியிலிருந்து ஆரம்பித்து திருமுடி ஈராக தான் அனுபவித்த அனுபவம் இருக்கிறதே அதுதான் அமரநாதீரான்கிற பத்து பாசுரங்கள். அதுலதான் காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை தேட்டர் முதலவந்தம் திருமார்பு கட்டம் செவ்வாய் வாட்டவில் கண்கள் முடியேறி தறி உண்டு என்ன அவயவம் அவயவமாக அனுபவித்த பெருமை, முழுசாக அனுபவித்த பெருமை. நீலமேனி ஐயோர் கடைசியிலே முடிக்கிறார், இதுவரைக்கும் ஒவ்வொன்று அங்கமங்கமாக அனுபவிக்கக்கூடிய அனுபவம், மற்றொன்னு முழுதாக அனுபவிக்கக்கூடிய அனுபவம். லாவண்யம் என்று ஒன்றுக்கு பேரு, சௌந்தர்யம் என்பது மற்றொன்றுக்கு பேர். அப்ப திருமேனிய இப்படி அனுபவிக்க முற்படுகிறார் ஆழ்வார். அதுல மூன்றாவது பாசுரமாக இன்றைய நாள் மந்தி பாய் வடவேங்கிடம் அவனை மந்தி பாய், மந்தினா குரங்கு, முதல்ல பதபதார்த்தங்கள் என்னன்னு பார்ப்போம், அப்படியே அதோடு சேர்த்து வியாக்கியானங்களையும் அனுபவிப்போம். மந்தி அப்படின்னு சொன்னால் அது குரங்கு, குரங்குல ஆண் குரங்கு மந்தி என்று சொல்லுகிறோம் இல்லையோ, அந்த குரங்கானது அந்த குரங்கு மாதிரி ஆழ்வாருடைய சிந்தனையானது பெருமானுடைய திரு அவயவங்களிலே ஒன்று ஒன்றா மாறுதான். ஏன்னா மந்திப்பாய் அப்படின்னா நிறைய மந்திகள் எல்லாம் இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னா வடவேங்கடமாமலையிலே உள்ளது. மலை மலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சம்பிரதாயத்திலே மலை அப்படின்னு சொன்னோம்னா ஒண்ணு திருமலையை சொல்லுவோம், இல்ல எதிரி மலையை சொல்லுவோம், இல்லைன்னா கள்ளழகன் இருக்கக்கூடிய மலையை சொல்லுவோம். இப்படி மலை நமக்கு மலை அப்படின்னு சொன்னா திருமலை தான், முக்கியமா மலைக்கு எழுந்துருவினார் அப்படின்னு சொன்னா திருமலை தான் சொல்லுவோம். மத்துமுண்டான மலை இருக்கு, ஏன் மதுரிகாசம் கூட மலை தான் இருக்கு, ஆனா அது மலையானா அது மண்ணாலே இருக்கக்கூடியதான மலை அது. இங்க இருக்கக்கூடியது கல்லு, காணும் காணமும், அதாவது வானரமும் வேங்கடம் அப்படின்னு சொல்லப்படுகிற காணமும் வானரமும் இடமுட வேங்கடமும் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவந்தாதி பாசுரம் உண்டு, நான்காம் திருவந்தாதியிலையும் உண்டு. அப்ப ஆழ்வார்கள் அத்தனை திருமலையை கொண்டாடுகிறார்களே கொண்டாடுகிறார்களே அப்படின்னம்னா இந்த திருமலைக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் உண்டு.
அப்படி மந்திபாயப்படவே என்கிறமா மலை அப்படின்னு சொல்ற போது அங்க மலை திருமலைக்கு அப்படியே நம்ம அப்படியே நம்முடைய கவனத்தை நம்முடைய மனக்குதிரையை அப்படியே தட்டி விட்டுறமா நேரம் வடக்கு திருமலைக்கு போய் போய் சேரணும். இந்த வடவேங்கட மாமலை மாமலை மாமலைன்னு சொல்லணுமே, இந்த மந்திகள் எல்லாம் பாய்கிறதே எப்படி பாய்கிறதுன்னா, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மலையில பாக்கணுமே ஒரே பலாமரம். ஏன்னா இன்னைக்கவே நம்ம போய் அலிப்பிரின்னு போறோம், போய் அங்கிருந்து பெருமானை போய் நடந்தே போய் சேவிக்கக்கூடிய பல பக்தர்கள் உண்டு இல்லையோ, இன்னைக்கும் நடந்து போறவாளுக்கு தனியா தரிசனம் அப்படின்னே உண்டு. அப்ப பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கு கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு இத்தனை தூரம் மேலே ஏறி நடந்தே போய் பெருமாளை சேர்க்கணும், ஒரு 4 மணி நாழி 4.5 மணி நாழி ஆகும், போய் நடந்தே போய் பெருமாளை சேவிக்கலாம். அங்க போற போதெல்லாம் இயற்கை அப்படியே கொஞ்சுகிறதுன்னா, நம்மளை பார்த்து பார்த்து ஆழ்வார்கள் ஒரு பக்கமா, ஆழ்வார்கள்லாம் எழுத்தாலும் அத்தனை அவதாரங்கள் ஒரு பக்கம் எழுந்துருளை பண்ணி எம்பெருமானுடைய அவதாரங்கள் பூர்வமே அங்க எல்லாம் சேவிச்சுட்டே போலாம். போற பொழுது ஆழ்வார்கள் அவர்களுடைய அவதாரம், ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருப்பார்கள், அவர்களை எல்லாம் சேவித்துக் கொண்டே போகலாம். இப்படி திருமலைக்கு ஆத்திர அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆர்த்தால எங்கிருந்து நிச்சயமே அதுதான் நினைச்சிடும். திருவரங்கத்துல இருந்தாலுமே கூட திருமலையினுடைய யாத்திரை அப்படின்னு நினைச்சுக்கணும்னு பூர்வாச்சாரிகள் சொல்றான். முதல்ல எழுந்திருக்கும் போது காத்தால எம்பெருமான் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கொண்டு எழுந்திருந்து முதல்ல இன்னைக்கு திருமலை யாத்திரை போவேனா, அக்ரூர யானம் கிடைக்குமா, அச்சிராதி மார்க்கத்துக்கு போவேனா, இது மூணு நினைத்து கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்ற வியாக்கியானங்களே உண்டு. அப்படி பெருமாள் அந்த திருமலைக்கு போகிற பொழுது என்ன ஆகுது, ஏன்னா திருமலைக்கு போகிற போது ரெண்டு பக்கமும் ஒரே இயற்கை வளம் அப்படியே கொஞ்சம் அத்தனை ஆச்சரியமா இருக்கும். பலாமரங்கள்லாம் பெரிய பெரிய பலாமரங்கள், அதுல பலாமரத்துல இருக்கக்கூடியதான பழங்களை பார்த்தோம்னா நில வரைக்கும் தொங்கிட்டு இருக்கலாம். இந்த பழத்தை பார்த்த உடனே இந்த குரங்குகள் இருக்கேன், இந்த குரங்குகளுக்கெல்லாம் ஒரு சபல புத்தி, சபலம் இருக்கு, ஒரு குரங்குகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு சபலம் இருக்கும். இந்த பழத்துக்கு போறது இங்க பார்த்துட்டே இருக்கிறது அண்ணண்டை பார்க்கறது, அண்ணண்டை பார்க்கறதே இருந்துச்சு மேலே பார்க்கறது, மேலே பார்க்கச்சு திரும்ப கீழே வருது. இப்படி ஒரு பலாச்சுலை ஒரு பலா பழத்துல, ஏன்னா பலா பழங்கிறது ரொம்ப பெருசாக வேற இருக்கு, அதுல பிடிமான வேற இருக்கு, சொர சொரன் இருக்கும் இல்லையோ, அதனால பிடிமான வேற இருக்கும். அப்ப அந்த குரங்கு அதுல போய் உட்காந்து உட்கார்ந்துட்டு அது விழுந்துட போறது இல்லை, அதுல போய் பிடிச்சிக்கும். ஏன்னா குரங்கு விழறதுங்கிறது வந்து அது அவ்வளவு தூரம் சாமானியமா அப்படி விழாது, அது குட்டி கூட தன்னுடைய தாயை நன்னா கெட்டியே பிடிச்சிக்கும். இதுக்கு ஒரு கவலையும் இல்லை, தாய் குரங்கு ஒண்ணுமே செய்யாது, அப்படியே இருக்கும். இது நேரம் போகும், அப்படியே அதை கவிக்கும், அப்படி ரெண்டு கையால போத்துட்டு தான் இப்படியே பார்த்துட்டு இருக்கும். பாக்குறத பார்த்தாலே பயந்துட்டே இருக்கும், எப்பயா விழுந்துருமோ விழுந்துருமோ. ஆனா ஒரு நாள் விழாது, இதுக்கு கிழக்கு கிளை கிழக்கு கிளை தாவும். நம்மள ஏதாவது சின்ன குழந்தைகள்லாம் ஏதாவது இப்படித்தானே சொல்லி சொல்றான், இதெல்லாம் வானரம் எங்கேயோ கிஷ்கிந்தியில இருக்க வேண்டியது, இதெல்லாம் இங்கேயோ திருத்தும் அப்படின்னு சொல்ல முடியும். குழந்தைகளே கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணிட்டுன்னா மேல ஏறி கீழே இறங்கி குத்தி உடைச்சு கொண்டு எல்லாம் பண்ணிதுன்னா ஏதோ கிஷ்கிந்தியில இருந்து எங்கேயோ சில இதெல்லாம் தப்பித்து இங்க வந்துருது போதும் அப்படின்னு கொஞ்சம் ஹாசியமா பேசுற முடியும். அது இது நேரடியா பார்த்தோம்னா மேல அந்த பலாமரங்கள்லாம் நல்லா அவசர அவசரமா இருக்கு, அதுல பலாவுடைய இயற்கையே அது எப்படி இருக்கும், அதனுடைய பழங்கள் எல்லாம் கீழ் வரைக்கும் வேர் வரைக்கும் இருக்கான், வேர் வரைக்கும் நான் அவ்வளவு தாழா அந்த பழங்கள் எல்லாம் பழுத்து தொங்குகின்றனவா, அதுல இந்த குரங்குகள் எல்லாம் போய் விழுந்துனா இப்படி விழும் அப்படி விழும், அங்க போகும் இங்க வரும், இங்க வந்தா இங்க வரும், இப்படி சுத்தி 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 வந்துருக்கும். அப்ப ஒரு பலாப்பழத்தை பார்த்தால் அதனுடைய மனம் அங்கேயே செல்வது கிடையாது, சபல புத்தியோட இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருக்கிறா போலே ஆழ்வார்க்கு என்னாச்சா, திருவடியை சேவிச்சா. அப்படி திருவடியை சேவிச்சோடனே அரைச்சு வந்த ஆடைக்கு போனார், அதை அனுபவிக்க முடிஞ்சுதா, திருவடியை அனுபவிக்க முடிஞ்சுதானா, இல்ல கண்ணிலுள்ளன ஒத்துனதுன்னார், அரைச்சு வந்த ஆடையின் மேல் சனதாமன் சிந்தனையினார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டார், மேல போன உடனே இழி முந்தி விட்டார். அப்படி ஆழ்வாருக்கும் பெருமானுடைய அவயவங்களை அனுபவிப்பதிலே அவருக்கு அப்படி சாபல்யம் சாபல்யம் அப்படி இங்கு மங்கும் இங்கு மங்கும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாராம். அப்படி அனுபவிக்க முற்பட்டார் மந்திபாய், இந்த குரங்குகள் எல்லாம் மேலும் கீழும் குதித்து கொண்டு இருக்கிறா போலே ஆழ்வாரும் அந்த மாதிரி பெருமானுடைய அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய அவயவங்களை அனுபவிக்க முற்பட்டார். நான் மந்திபாய் வடவேங்கடம் அமலை, வடவேங்கடம் வடவேங்கடம் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆழ்வார்
பாசுரங்களை பார்த்தோம்னா திருமலை அதாவது திருவரங்கநாதனை தான் கொண்டாடிருப்பார். முத பாசுரம் அமல்நாதிராடியார் சென்னை ஆட்படுத்துவர் பின்னவர் கோபதி ஆறுவடி வெங்கடவர் நிவரன் நன்மலன் நீதிவாரவன் அம்மா முதல் பாசுரம். இரண்டாவது பாசுரம் உந்த உள்ளத்தனாய் உறவனந்தவர்கள் வந்திரு வழி அண்ணேந்திர ஜாகரே கவந்த வேங்கடக்காகுத்தன் கடியார்வுடைய ரங்கத்தம்மா இரண்டாவது பாசுரம். மூணாவது பாசுரத்துக்கு வந்த உடனே ஆழ்வாரு பார்த்தார் நேரடியே திருமலைக்கு உண்டார். ஏசுவாமி திருமலைக்கு வந்தார் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த ஆழ்வாருடைய திருவுள்ள என்னவா இருக்கும் என்று பார்த்தால் பரமபதத்தை கொண்டாடுறார் வெள்ளவருன்னு சொல்றார். அதுக்கப்புறம் பார்த்தா திருவரங்கத்தை கொண்டாடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தா திருமலையை கொண்டாடுறார். இப்படி பெருமான் கொண்டாடுகிறதான தசையை பார்த்தோம்னா இந்த திபுதேசங்கள் எல்லாத்தையும் கொண்டாடுறாரு. பரமபதத்தையும் கொண்டாடுறார், நேரா திருமலையை கொண்டாடுறார். இப்படி பார்த்தோம்னா ஆழ்வாருக்கு ஏதோ ஒரு திருவுள்ளம், அதாவது பரமபதத்தையும் கொண்டாடுகிறார், திருவரங்கத்தையும் கொண்டாடுகிறார், திருமலையும் கொண்டாடுகிறார். ஏன் கொண்டாடுறார் அப்படின்னா பரமபதத்துல இருக்கிறவன் தான் சுவாமி ஸ்ரீரங்கத்துல இருக்கான். ஒண்ணு பரமபதத்துல இருக்கிறவன் தான் அந்த சுவாமி திருமலையில எழுந்துட்டு இருக்கான். ரெண்டு சுவாமி அங்க திருமலையில இருக்கிறவன் தான் சுவாமி வடக்கு வாசல் வழியா உள்ள வந்து நீ சேர்ந்துட்டான். இதான் பேச்சு மூணு பேச்சு. ஒண்ணு பரமபதநாதனா இருக்கிறவரு தான் திருவரங்கத்துல இருக்கா, ஏன்னா வியூக வாசுதேவன் சொல்றோம் பெருமான. ரெண்டாவது அவர் தான் சுவாமி திருமலையில் நின்றுட்டு இருக்கா. மூணாவது சொல்றோம் அவர் இங்க திருமலையில வந்து எழுந்துருள் இருக்காருன்னா எதுக்காகனா திருமலையிலேருந்து எழுந்துருளி நேர போய் வடக்கு வாசல் வழியா உள்ள போய் சாரி சென்று வரை இவர் தான் சுவாமி. மூணு பேர் ஒருத்தர் தான் அப்படின்னு வடக்கு எல்லை தமிழகத்துக்கு வடக்கு எல்லைன்னு சொன்னோம்னா அது திருமலை தானே. அப்ப அங்க எல்லையே காண முடியாதா என்றால் பரமபதத்துக்கு சொல்ல முடியாது. ஆனா இங்கே எல்லைன்னு உண்டல்லும் நிலவலகிலே எல்லை என்பது உண்டல்லும் பெருமாள் இங்க இருக்கார், திருவரங்கத்தில் இருக்கார், திருமலையில் இருக்கார், பரமபதத்தில் இருக்கார். இந்த பரமபதத்தில் இருக்காரே பெருமாள் அவருக்கு என்ன ஆச்சுன்னா வைகுண்டத்திலே ஏதோ விரக்தி, பெருமாள் கூட விரக்தி உண்டான். நம்ம எல்லாம் கேட்போம் பெருமாள் கூட விரக்தி உண்டானா, அதுவுமே தோஷ பிரகரணம் என்று சொல்லப்படுது. தோஷ பிரகரணம் அவருக்கு அதுவுமே என்ன பெருமாளுக்கு உண்டானா அது தோஷமானா அது குணப்பிரகரணம், தோஷம் அன்று குணம் அப்படின்னு சொல்றான். அப்ப பெருமாள் வடவேங்கடமாமலை மந்திகள் எல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வடவேங்கடத்திலே வடக்கு எல்லையிலே இருக்கக்கூடியதான வேங்கடமலையில பெருமாள் அங்க இருக்கார். ஏன்னா நம்ம வட திருப்பதி வடக்கு திருப்பதி தெற்கு திருப்பதினு ரெண்டு நம்ம சம்பிரதாயத்துல ரெண்டு பக்கம் உண்டு. இது ஒரு பக்கம் அதாவது தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலமலைங்கிறது தெற்கு திருப்பதினு சொல்லுவோம், தெற்கு திருமலைன்னு சொல்லுவார், தெற்கு திருமலைன்னு உண்டு. கிளறுளி இளமை எழுபதன் முன்னம்னு இரண்டாம் பத்திலே இருக்கக்கூடிய பதிகம் நம்மாழ்வாருடைய பதிகத்துல பார்த்தோம்னா அது திருமாரதிஞ்சோரவர் அழகனுக்காகவே சொல்லப்பட்டது. முடிச்சோதி ஆய்வுனது முகச்சோதி மலர் மூணாம் பத்து முதல் திருவாய்மொழியும் முடிச்சோதி ஆய்வுனது முகச்சோதி மலர்ந்தது ஊன திருவாய்மொழியில திருமலைக்கு அதாவது அழகர் அழகர் பெருமாளுக்கு திருமாரதிஞ்சோரவருக்கே சொல்லப்பட்டது. தெற்கு திருமலைன்னு சொன்னோம்னா அது அழகர் எழுந்துள்ள இருக்கக்கூடிய சுந்தரபாபுன்னு சொல்லப்படுகிற சுந்தர தோளுடையான் எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஆஸ்தானம். அங்கே தெற்கு அதாவது வடக்குன்னு சொன்னோம்னா திருமலைன்னு சொல்லப்படுகிற திருவேங்கடமுடையான் எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஆஸ்தான். சரி பெருமாளுக்கு மேல வைகுண்டத்திலே விரக்தி, வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வேங்கடேஷாய மங்களம். இதுதான் நம்ம சொல்றோம் பிரதிவாதி பயங்கரம் அதாவது அண்ணா சுவாமி அவர் சாத்தினது வேங்கடேச சுப்பிரபாதம்னு சொல்லப்படும் அதுதானே வருது. இப்ப வைகுண்ட விரக்தாய் பெருமாளுக்கும் விரக்தி ஏற்பட்டதாமே எப்பொழுது ஏற்பட்டது என்னால் வைகுண்டத்துல என்ன குறை உண்டு, ஒரு குறையும் இல்லை குறையில்லை, ஆனால் அங்க அவனுடைய குணங்கள் ஒரு நாளும் வெளிப்படுவது கிடையாதும். வைகுண்டத்துல குணங்கள் எங்கிருந்து வெளிப்படப்படுது, எப்போதுமே பரமானந்தம் பரமானந்தமா இருக்கிறவாள் ரொம்ப பணக்காராளா இருக்கான்னா அவளுக்கு ஏழை பசின்னா என்னன்னு தெரியாது அவள்
பசினா என்ன அப்படின்னா, ஏழையா இருக்கிற இடத்துல பசி என்னன்னு கேட்டா தெரியும் அவனுக்கு. பணக்காரனிடத்துல போய் பசி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவர் அதை அனுபவிச்சதே இல்லை. என்னன்னே தெரியாது. இப்ப சீமை குண்டத்துல இருக்கிறவாளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. நமக்குன்னா கஷ்டம்னா என்னன்னு தெரியும், சரீரம்னா என்னன்னு தெரியும், உபாதைகள்லாம் என்னன்னு தெரியும், கட்டங்கள்லாம் என்ன தெரியும், உடம்பு கட்டம் சரீர அவஸ்தை தெரியும், மனக்கட்டம்னு தெரியும். இதெல்லாம் நமக்கு நிறையவே தெரியும். ஏன்னா நம்ம இங்க இருக்கோம், அங்க இருக்கிறவளுக்கு தெரியவே தெரியாது. அப்ப பெருமாளுக்கு வைகுண்டத்திலே விரக்தி. என்ன விரக்தினா, அவருக்கு தன்னுடைய குணங்கள், எனக்கு இருக்கக்கூடிய விபூதி பெரிய விபூதியா, ஆனா எனக்கு இருக்கக்கூடிய குணங்கள் இங்க யாருக்கும் தெரியலையே. பகல்ல விளக்கு போட்டது மாதிரி அன்றோ உள்ளது. அப்படி இருக்கிறது, அப்படி இருப்பதினால எனக்கு திருமலை அங்க மேல எனக்கு விரக்தி இருக்கிறதுனால இப்ப நான் என்ன பண்ண போறேன், கீழே இறங்கணும். கீழே இறங்கி இருக்கிறவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். மேல இருக்கார் அப்படின்னு சொன்னா அவருக்கு மேன்மதோத்தம் பரத்தம் இருக்கும். ஆனா கீழே வரணும்னா பரத்தத்தோடு கீழே வர முடியாது. எட்டாவதாரம் பெருமாள் பண்ண போது மனுஷே பரத்தம், மனுஷனாக பிறக்கிறான் ஆனா பரத்தத்தை காண்பிக்கிறான். அப்படிதான் நடக்கிறது. மனுஷே பரத்தம் அப்படின்னா பெருமாள் தான் அவதரிப்பது என்னவோ மனுஷனா, தானும் ததோகில ஜெகத் பத்மபூதாய அச்சுதபானுனா தேவகி பூர்வ சத்தியாயாம் அபிர்பூத மகாத்மனா என்று தான் அவன் அவதாரம் பண்றதே. கண்ணனாக அவதாரம் பண்ணினான், தேவகியனுடைய கர்ப்பத்திலே அவதாரம் பண்ணினான், பன்னிரு திங்கள் நான் தானும் வயிற்றிலே இருந்தான், அப்புறம் பிறந்தான். இது மனுஷனா பிறந்தது. ஆனா பண்ண சேட்டுதங்களை பார்த்தோம்னா சேட்டுதங்கள்னு கூட சொல்ல முடியாது. அது மனுஷமாகவே இல்லாம அதி மனுஷமாக, அதாவது தெய்வதமாக இருக்கக்கூடிய செயல்களைத்தான் பெருமான் செய்தான். மனுஷர்கள் பண்ண முடியுமா? கோபத்தனத்தாரான உத்தரணம் பண்ண முடியுமா? மேல தூக்க முடியுமா? தூக்க முடியாது. இந்த பெரிய பாம்பு இருந்தது, அந்த பாம்புல போய் யாரால ஆட முடியுமா? பல திருமேனிகளை எடுத்துக்கொள்ள முடியுமா? என்னதான் செய்ய முடியும் அப்படின்னா பிரம்மலோகம் வரைக்கும் போக முடியுமா? இதெல்லாம் செய்ய முடியுமானா? இவ்வளவு பெருமாள் சேட்டுதங்களா பண்ணார், அனாயாசமாக இதெல்லாம் அவனுடைய சேட்டுதங்க. அப்படி பண்ணதுனாலே மனுஷே பரத்தம் என்று சொல்லுகின்றோம். அப்படி எம்பெருமான் தான் அவதாரம் பண்ணினதுன்னு ஒரு தசை என்னாலும், பெருமாள் ஜீவகுண்டத்துல இருக்கிறவர் தான் தன்னை குறைத்து கொண்டு, ஏன்னா திருமலை பெருமாள் ஜீவகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது பரமதம்னா ஆயிடுது. பரமதம்னா ஆறுங்க கட்டம் இல்லைன்னு ஆயிடுது. அப்ப அங்கிருந்து பெருமாள் கீழே வரணும். கீழே வரணும், அப்படியே வர முடியாது. பரத்தமாய் சதுர்புஜத்தோடு நான் வருகிறேன், வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொன்னா ஆகாது. பெருமாள் தனக்கு விரக்தியாக தன்னையே நினைத்து கொண்டு கீழே வந்து அவதாரம் பண்றார். ஏன்னா மேல இருக்கிறவா நித்தியசூரியோடும் கீழே வரணும், கீழே இருக்கிறவாளும் மேல போறோம். ரெண்டு பக்கமும் மேன்மையா இருந்தா ஆகாது, கீழே இறங்கி வரணும். அந்த கீழே இறங்கி வரணுங்கிறதுக்காக தான் பெருமாள் திருமலையிலே வந்து எழுந்தொழித்து, இங்க சயனகோல சுவாமி திருவரங்கத்துல பெருமாள் சயனகோலம், அவர் ஒண்ணும் கிடையாது. அவர் இங்க வந்து சாயந்துக்கிறது முன்னாடி அங்க நிற்கிறார். மேல இருக்கிறவர் சீவை கூண்டத்திலேருந்து புறப்பட்டு தடான கீழே குதிக்க முடியாது இல்லையா? பார்த்தார் மேல இருக்கிறவர் தான் தன்னை தாழ விட்டு கொண்டு சீல குணத்தையும் காண்பிக்கிறான், சௌலபிய குணத்தையும் காண்பிக்கிறான். பரத்தம் என்று சொல்லப்படுகிற மேன்மை அது பரமதத்திலே. அங்கே சீல குணத்தை காண்பிக்க முடியாது, சௌலபியத்தையும் காண்பிக்க முடியாது, சுவாமித்துவத்தை காண்பிக்கலாமே தவிர சௌலபியத்தை காண்பிக்க முடியாது. அந்த சௌலபியம் தோற்ற வேணும் என்பதற்காக பெருமாள் எங்க வந்து சேர்ந்தார், கீழே திருமலைக்கு வந்து சேர்ந்தார். சரி, திருமலைக்கும் வந்துட்டா ரொம்ப சடார்னு கீழே இறங்கல, அங்க வந்து நின்றுட்டார். பெருமா ஒண்ணுமில்லை ஒரு, அதாவது இந்த பறக்கிறது போல, பறக்கிறதுன்னா இந்த பாராசூட் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பறக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச தூரம் அப்படியே போய் நடந்து ஓடிண்டே போகணும், வேற ஓடிண்டே போய் அதுக்கப்புறம் மேலே ஏறும். இங்கிருந்து அப்படியே ஏற முடியாது தானே, அதுக்காக அடிக்கும். அது அடிக்கிற போது அந்த திசையிலேயே கொஞ்சம் தூரம் ஓடணும், ஓடி அப்படியே மேலே இருக்கலாம். இப்ப மேல பெருமாள் மேலேருந்து கீழே இறங்கணும்னா தடான ஆசிரியர்கள் வந்து தடான்னு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பெருமாள் என்ன பண்ணாரு, மேலேருந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கினா
அங்க இறங்கி திருமலையிலே எழுந்துருளி நின்றார். நின்று சேவை செய்கிறார். அப்படி மலைன்னு சொல்லப்படுகிற மாமலை. ஏன் மாமலையாது? ஏன்னா அது அவ்வளவு உயர்ந்த துரியம். அதாவது கானமும் வானரமும் வடமுடவேங்கடம் என்ன ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். அந்த 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 காட்டுல எப்படி இருக்காங்க? காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர், அது நாச்சியாருடைய எதிர்பார்க்கும். அப்ப மேலிருந்து தான் கீழிறங்கும் போது ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு மேட்டு பாகத்துல எம்பெருமான் எழுந்துள்ளுதான். அப்படி எழுந்துள்ளதுதான். ஏன்னா அந்த பெருமாளை சொல்றதே திருவேங்கடம் உடையான்னு சொன்னா கலியுகத்துக்குன்னு அவதாரம் பண்ண பெருமாள்னு சொன்ன என்ன திருக்கோலத்துல அவருக்கு ஆயாசம்னு ஏதாவது உண்டானா மேல சீவகுலத்திலே நேரம் வந்து இறங்கினவர் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அவருக்கு ஆயாசமோ ஒண்ணுமே எடுக்க முடியாது. நிற்கிறார் நின்றுட்டே இருக்கார். பக்தர்களுக்கு சேவை கொடுக்கிறதுக்காகவே நின்றுட்டார். தான் எவ்வளவு தூரம் என் சௌலபியம்னா சுவாமி தான் தன்னுடைய திருவாராதனத்தை நிறுத்திக்கிறார் சுவாமி. அப்படிதானே சொன்னேன். சௌலபியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமைன்னு அர்த்தம், ரொம்ப நீர்மைன்னு அர்த்தம். இந்த எளிமைக்கும் நீர்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுன்னு ஆர சொல்லலாம்னா திருவேங்கடமுடையான சொல்லணும். சுவாமி தான் திருவாராதனமே வேண்டாங்கிற சுவாமி, தனக்கான திருவாராதனமே பண்ண வேண்டாம், பக்தர்கள் வந்து சேமிச்சா போடும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கலாமா? இருக்க முடியுமான்னா அவர் தான் இருக்கார். அந்த திருமலையிலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் உண்டு. ஆக தெற்கு திருப்பதின்னு சொன்னா அது திருவாரூர் சொல்லமலை, வடக்கு திருப்பதின்னு சொன்னா அது திருமலைன்னு சொல்லப்படுகிற வட வேங்கடமாமலை. ஏன்னா கடம் கடம் வேங்கடம் வேங்கடம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு க்ஷணம் ஆறெல்லாம் அங்கே இரவு தங்குகிறார்களோ பாபங்கள் எல்லாம் அப்படியே சுக்கு நூறப்படும். எந்த உபதேசம் இருந்தாலுமே பொதுவா ஒரு ரெண்டு நாள் ராத்திரி மூணு நாள் ராத்திரி மூணு நாள் ராத்திரி இருக்கணும் அப்படின்னு சொல்றா. நம்ம அப்படியா இருக்கோம் அப்படின்னா சாமி ராத்திரியாவது பொழுதாவது ராத்திரி வர்றதுக்குள்ள எத்தனை உபதேசம் சேமிச்சாலும் எங்களுக்கு எத்தனை காரியம் இருக்கு, வேக வேகமா போக வேண்டாமா சேவிக்க வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா அப்படி அல்ல. ஒரு உபதேசத்துக்கு அப்படின்னு போறோம்னா அங்க போய் நிதானமா பெருமாளை அனுபவிப்பதை காட்டிலும் அந்த உபதேசத்திலே அக்கம் பக்கத்துல என்னென்ன இருக்கு எல்லாவற்றையும் நன்னா நிதானமா எம்பெருமானை அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் அந்த உபதேசங்களை முதல்ல அனுபவிச்சுட்டும் ஆழ்வார் எப்படியெல்லாம் அந்த இயற்கையை வர்ணிச்சிருக்காருங்கிறத சேவிச்சுட்டும் அதுக்கப்புறம் வந்து பெருமானை சேவித்து பெருமானை திருவடி தொழுது அப்புறம் ஆழ்வாராச்சாரர்கள் என்ன மாதிரி மங்களாச்சாரம் பண்றாங்கிறத அப்படியே அசை போட்டோமே ஆனால் அப்பதான் நமக்கு புரியும் அந்த உபதேசத்துல இருக்கக்கூடிய பெருமை புரியும். இல்லை போனோம் வந்தோம்னு சொன்னோம்னா அந்த பெருமையெல்லாம் அவ்வளவு தூரம் பார்த்தாங்க. ஏதோ போனோம் எல்லாரோடையும் போனோம் வந்தோம் அப்படிங்கிறதுக்கல்ல. எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கக்கூடியதான வடவேங்கடமாமலை இருக்கே அது அவ்வளவு உயர்ந்ததான மலை, கலியுகத்துக்குன்னு இருக்கக்கூடிய எம்பெருமான். வடக்கு பக்கம் வடவேங்கடம் ஏன் சொல்றா அப்படின்னா இதுக்கு நமக்கு தமிழ்நாடுன்னு சொல்லப்படுகிற இந்த இடத்துக்கு வடக்கு எல்லையாக இருக்கக்கூடிய உபதேசம் இல்லையோ அதுதான் மாமலைன்னு சொன்னான். ஏன்னா மற்ற மலைகள் எல்லாம் மலைன்னு நம்ம சொல்றது, இதை மாத்திரம் மாமலைன்னு சொன்னா மேல இருக்கிறவன் கீழே இறங்கி வந்திருக்கான். மேல்நீர் காண்பிப்பது அல்ல, சௌரபியத்தை காண்பிப்பது, நீர்மையை காண்பிப்பது. தான் தனக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பரத்துவத்தை விட்டு விட்டு தான் கீழறங்கி வந்து தன்னையே தாட்டி கொண்டு கீழறங்கி வந்திருக்கிறான்னு சொன்னோம்னா அதுதான் நீர்மை மாமலை அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த மலைக்கு ஒரு திருநாமம், தனிப்பட்ட திருநாமம் உண்டு. கருடாத்திரி என்னும், ரிஷபாத்திரி என்னும், வெங்கடாத்திரி என்னும், சேஷாத்திரி என்னும், இப்படி பல பல திருநாமங்கள் அந்த மலைக்கே உண்டு. ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு பேர் உண்டு. அஞ்சனாத்திரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்ப அப்படி இருக்கக்கூடியதான திருமலை. திருமலை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது. திருமலைன்னு சொல்லிட்டோம்னா உடனே ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? முதல் ஞாபகம் வரணும் திருமலையில்தான் பகவத் ராமானுஜர் தன்னுடைய ராமாயண காலக்ஷேபத்தை அன்வைத்தார். பெரிய திருமலை நம்பிகள் நடத்தே, அதாவது தன்னுடைய மாதூலர், மாதூலர்னு சொல்லப்படுகிறதான தாய் மாமா பெரிய திருமல நம்பிகள் எழுந்துள்ளிருந்தார். ஏன்னா ராமானுஜருக்கு ஆச்சாரியர்கள் சொன்னோம்னா பஞ்சாச்சாரிய பதாசிரேகான்னு பேர் வருது. திருநாம அர்ச்சனம் பண்ணும் போதே பஞ்ச ஆச்சாரியர்கள், ஐந்து ஆச்சாரியர்கள், பஞ்சாச்சாரிய பதாசிரேகா
ஐந்து ஆச்சாரியர்களின் திருவடியின் பொழுது தானும் கற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் சமாசேனம் சாதித்தவர், பெரிய திருமண நம்பிகள் அவரிடத்துலதான் இராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை ஒரு வருஷ காலம் எப்படி அதாவது மணவாள மாமிழ்களிடத்தே பெரியவருமாள் எப்படி ஒரு வருஷ காலத்துக்கு உற்சவத்தை எல்லாத்தையும் நிறுத்தி வைத்து விட்டு பகவத் விஷய ஈடுகாலக்ஷேபம் கேட்டாரோ, இது இந்த பக்கம் பெருமாள் கேட்டது, இந்த பக்கம் ராமானுஜர் கேட்டது. பெரிய திருமண நம்பிகளிடத்தே தன்னுடைய சொந்த தாய்மாவனிடத்தே ஒரு வருஷ காலம் திருமலையிலே இருந்துருளை வால்மீகி ராமாயணம், ஏன்னா அதுதான் சரணாகதி சாஸ்திரம் என்ன கொள்ளப்படுகிறது ஆதி காவியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி உயர்ந்ததான காவியத்தை ராமாயணம் படிகொண்ட கீர்த்தி ராமானுஜம் என்னும் பத்து வெள்ளம், படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்து வெள்ளம், குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணங்கூறும்னு ராமானுஜனும் தந்தாதியின் பாசுரங்களை பார்க்கிறோம். அப்படி அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் சுவாமி எம்பெருமானார் மூன்று முறை திருமலைக்கு எழுந்துருந்தான், மூணு தடவை எழுந்துருந்தான். தான் தான் வாழ்ந்த காலத்துல மூன்று தடவை சுவாமி எம்பெருமானார் திருமலைக்கு எழுந்துருக்கார். ஒரு தரம் பார்த்தோம்னா சுவாமி அதாவது வால்மீகி ராமாயணத்தை கேட்டுக்கொள்வதற்காக, மற்றொரு சமயம் பார்த்தோம்னா அனந்தாழ்வானை பார்த்து அவர் எப்படி தோட்டம் துறவுகள் எல்லாம் வைத்திருக்கார் என்பதற்காக, மற்றொரு முறை பார்த்தோம்னா வேதார்த்த சங்கிரகம் தான் சாதித்தது அப்படின்னு சொன்னோம்னா மூன்று முறை வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு ஒரு சுவாமி எம்பெருமானாருடைய அதி ஆச்சரியமான கிரந்தம் உண்டு. ஒரு வேதார்த்த சங்கிரகம் ஒன்பது கிரந்தங்களிலே மிக முக்கியமானதா, அதாவது வேதத்துக்கு அதாவது ஸ்ரீபாஷ்யத்துக்கு பிரம்மசூத்திர வியாக்கியானமாக ஸ்ரீபாஷ்யத்தாரும் கிரகித்தார். ஸ்ரீபாஷ்யம்னா கீதா பாஷ்யம், பகவத்கீதை அதாவது பகவத்கீதைக்கு அதுக்கு வியாக்கியானமாக கீதா பாஷ்யம் என்ன அனுகிரகித்தார். அப்ப முதல்ல ஸ்ரீபாஷ்யம் என்று கொள்ளலாம், கீதா பாஷ்யம் என்று கொள்ளலாம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதார்த்த சங்கிரகம், அதுக்கப்புறமாக கத்தியத்ரயம் என்று மூன்று கிரந்தங்கள், சரணாகதி கத்தியம் என்ன, ஸ்ரீரங்க கத்தியம் என்ன, ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்ன, எட்டு கிரந்தமாச்சு நித்திய கிரந்தம். அப்போ ஒன்பது கிரந்தங்களை சுவாமி எம்பெருமானார் அனுகிரகித்தார். வேதார்த்த சங்கிரகம் என்பது அங்க திருமலையில போய் பெருமாளை செய்யும் போதுதான் வேதார்த்த சங்கிரகம் என்பது அவர் அனுகிரகித்து போந்தார். அதுக்கப்புறம் திருமலை அனந்தான்பிள்ளை அப்படின்னு ஒரு சுவாமி, அவரை பத்தி நமக்கு தெரியணும் இல்லை, இந்த திருமலை அனந்தான்பிள்ளை அப்படிங்கிற சுவாமி தான், அதாவது அவருக்கு அனந்தாழ்வான் அப்படிங்கிற திருநாமம். திருவரங்கத்தில சுவாமி எழுந்தொழி காலக்ஷேபங்கள் செய்து கொண்டிருக்கு செய்தேவே, அன்னைக்கு திருவாரூரியனுடைய காலக்ஷேபம் ஆயிட்டிருக்கு, சுவாமி ஒழிவில் காலம் எல்லாம் உடனாமங்கிற மூணாம் பத்து மூணாம் திருவாய்மொழியை அந்த காலக்ஷேபத்தை செய்து கொண்டு உள்ளார் அந்த நேரத்துல. அப்ப அதாவது சிந்து பூமகளும் திருவேங்கடத்து அப்படின்னு அந்த பாசுரத்தினுடைய சப்தார்த்தங்கள் வருகிற பொழுது உடனே ராமானுஜருக்கு திருவுள்ளம் என்ன தோத்தித்து என்றால், அதாவது திருமலையில போய் பெருமாளுக்கு புஷ்பகேங்கனம் பண்ணுவதற்கு ஆறாம் உண்டா அப்படின்னு யோசனை பண்றார். உடனே ஸ்ரீகோசத்தை யாகத்தை மொழி விட்டு அந்த கோட்டி யாரை பார்த்து கேட்கிறார், இன்னைக்கு யாரானும் போய் பெருமாளுக்கு புஷ்பகேங்கனம் பண்ணுவதற்கு தயாராக உள்ளீர்களா அப்படின்னு கேட்கிறார். கேட்டபோது ஆறு சத்தமே இல்லை, ஒருத்தர் சத்தம் இல்ல, அதுக்கப்புறம் ஒருத்தர் எழுந்திருந்தார், தேவரையுடைய திருவடி வனத்தாலே இன்றே செல்லுகிறேன், பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எழுந்திருந்து வந்தார். நீர்தான் இந்த ஓட்டியிலே ஆண் பிள்ளையோ அப்படின்னு அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டார். அப்படி செய்து கொண்டது அப்படிங்கிறதுனால அவருக்கு அனந்தான் பிள்ளை, அனந்தான் பிள்ளை அப்படிங்கிற ஆண் பிள்ளை, அனந்தான் பிள்ளை அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அப்ப திருமலைன்னு சொன்னோம்னா இதனால அவரும் இதுக்கு மேல பெருமாள் அப்படின்னு சொன்னா சீவை குண்டத்துல விரக்தி ஏற்பட்டுதான் பெருமாள் இங்க வந்துட்டார். ஏன்னா ஒரு ரெட்ட குழந்தையை பிரசவித்ததான தாயானவள் எப்படி இருமருங்கிலும் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதோ அது மாதிரி வானவர்களுக்கும் கொடுக்கிறான் பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறான். நம்ம போல இருக்கக்கூடிய சேதனர்களும் மேலே சென்று பெருமாளை அனுபவிக்கும்படியா தான் தன்னுடைய நீர்மையை காட்டிக்கொண்டு தன்னுடைய எளிமையை காண்பித்துக் கொண்டு சௌரபத்தை காண்பித்துக் கொண்டு எம்பெருமான் உள்ளான் அப்படிங்கிறத தெளிவு. அப்ப வடவேங்கடமாமலை அப்படின்னு சொல்லும் போத நமக்கு வடக்கு பக்கத்துல இருக்கு, அப்ப மந்திபாய் குரங்குகள் எல்லாம் நல்லா இங்கே அங்கி இங்கேயும் குதிக்கக்கூடியதான பாய் வேங்கடை, இங்கும் அங்கும் தெரியக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதான வடவேங்கடமாமலை சொல்லிட்டாரா, மந்திபாய் வடவேங்கடமாமலை. சரி,
மதிவாய்படவே எங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்யலன்னா. இப்ப பாருங்கோ, இவர் எங்கேருந்து வந்தார்? இந்த பெருமாள் எங்கேருந்து வந்தார்? மாமலைன்னு சொல்லுவீங்க. இந்த பெருமாள் எங்கிருந்து வந்தார் சுவாமி என்று கேட்டா, வானவர்கள் எல்லாம் மேல பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிருக்காளாம், ஆராதனை பண்ணிருக்கா பெருமாளுக்கு. ஏன்னா திருமலைன்னு சொல்ல முடியும். இந்த திருமலைங்கிறது எத்தனை பெருமையா, அதுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. இந்த நித்திய விபூதி ஆகட்டும், லீலா விபூதி ஆகட்டும், இது ரெண்டும் திருமலையில ஒரு மூலையில இருக்கும். எப்படி? நித்திய விபூதியும் லீலா விபூதியும் சேர்ந்தா கூட திருமலைக்கு ஒரு மூலையில இருக்கும். அப்படின்னா அவ்வளவு பெருமை பத்தது திருமலைன்னு இருக்கும். எப்படி போதனிக்கண்ணினாங்கிற பாசுரத்து சொல்ல முடியும், இவரோட கண்ணனை பார்த்தோம்னா பெருமானுடைய நித்திய விபூதியில அது ஒரு மூலையில இருக்கும் சுவாமி, அவ்வளவு அழகா இருக்கும் கண். அப்படின்னா ராஜீவ லோச்சனம்னு ராமனுக்கு திருநாம முடியும், மே ராமஹா ராஜீவ லோச்சனஹான்னு வால்மீகி ராமாயணத்திலே ஸ்லோகம். மே ராமஹா, என்னுடைய ராமன் இருக்கானே அவன் எவ்வளவு, அவன் ஊனசோடச மனுஷா மே ராமஹா ராஜீவ லோச்சனஹா என்று தசரதன் சொல்றாரு. சொல்லும்போது என்னோட ராம விஸ்வாமித்திரர் காட்டுக்கு போறதுக்கா யாக சம்ரட்சணத்துக்கா கூப்பிடுறார். அப்ப இவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆற ராமன் போய் கொடுப்பாரா? 60,000 வருஷம் தவம் பெத்து குழந்தைய பெற்றிருக்கார், அந்த குழந்தைய போய் சண்டைக்கு வாருக்குனாக்கா, அதுவும் அதாவது சோடச வருஷா 16 வயசுக்கு கீழே இருக்காருன்னா அவன் சண்டைக்கே அனுப்ப முடியாது, அது யுத்த சாஸ்திரத்துக்கு தவறாப்படும். அதனால இவர் உண்மையாலுமே குறைச்சலா இருக்கிறவர் தான். அவரை போய் நீ கூட்டு வா அப்படின்னா சண்டை கூடுவான்னா இவருக்கு ரொம்ப கஷ்டமா படுது. அதனால அவர் சாக்கு போக்கெல்லாம் சொல்லி பார்த்தார். ஒரு இடத்துக்கு வர வேண்டாங்கிறதுக்காக எத்தியாவது சாக்கு போக்க சொல்ல முடியும், சாக்கு போட்டு அங்க போகணும் இங்க போகணும் இப்படி வரணும் அப்படி வரணும் எத்தியாவது சொல்லணும்னா அவளுக்கு சரி சரி நம்புற மாதிரி சொல்ல வேண்டியதான். என்ன பண்றது, சமயத்துல ஒரே இடத்துல 4 இடத்துல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்றது, எத்தியோ ஒண்ணு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அவள்கிட்ட சுவாமி இங்க எப்படி இருக்கா அங்க எப்படி இருக்கா அதனால அப்படி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்பா சரி அவன் புரிஞ்சுக்குவான், சரி சரி சுவாமி மாவன் ரொம்ப திண்டாடுற போல இருக்க அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவான். இப்ப இவர் தசரதன் அதே வேலைதான் பண்றான். இவர் நேரம் சொல்லிருக்கலாமோ இல்லையோ, காட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது, 60,000 வருஷம் கிட்ட தவம் பெற்று அதே பத்திருக்கேன், இதை போய் நான் காட்டுக்கு போக முடியாது. இவர் கோச்சுக்காத பண்றது சாபம் கொடுத்துருவார், ஆனா சாபம் விட்டுருவார். அதனால பார்த்தா இதாவது ஒண்ணு சொல்லி ஆனா அப்படின்னு விடும். நான் வரேனே, உன்னை யாரு கூப்பிட்டா, உன்னை யாரு இங்க கூப்பிடவே இல்லையே, உன்னை வந்து நீ வயசான உன்னை கூப்பிட்டு நான் என்ன பண்றது, நான் இல்லையானே சம்பராந்தகன், 10 திக்குகளிலும் சண்டை போடுறதுக்கு வல்லம படைத்தவன், அவ்வளவு தூரம் வலுசாலியாக பலசாலியாகும், என்னை கொண்டு போன வரேனா, உன்னை நான் கூப்பிடல. ராமன் அன்சான் என்ன சொன்னார்? அப்பதான் அவர் சொன்னார், இல்லையே என்னோட ராமன் இருக்கானே, என்னோட ராமன் ஆறு தசரதன் சொல்றான், மே ராமஹா ராஜீவ லோச்சனஹா, என்னுடைய ராமன் இருக்கானே அவன் எவ்வளவு கண்கள், அப்படியே தாமரைய போல இருக்கக்கூடிய கண்கள், ராஜீவ லோச்சனம் லோச்சனன் கண்கள் படைத்தவன், என்னுடைய ராமன் ஊனசோட சமரிஷா 16 வயசுக்கு அது எப்படி வேணாலும் இருக்கலாம், 12 கூட இருக்கலாம், 12 முக்கால் 12 முக்கால் 13 முக்கால் என்னமா வேணா இருக்கலாம், ஆனா ஊனசோட சமரிஷான்னு சொல்லி அவர் தப்பிச்சு போட்டார். இப்போ இது எதுக்காக சொல்ல வந்தனா, லோச்சனன் கண்கள் எப்படி இருக்குன்னா அந்த போதனைக்கண்ணினு சொல்லக்கூடியவளுக்கு இந்த நித்திய ஊதி நிலா சேர்ந்தா ஓரத்துல ஒரு வாரம் இருக்கும், அவ்வளவு கண்ணடகு படிச்ச மாதிரி தான். இங்கே அதே மாதிரி திருமலையானது நித்திய ஊதி இல்லா ஊதி சேர்ந்தா கூட இவ்வளவுதான், இது இந்த திருமலைக்கு தூண்டு மூலையில தான் இருக்கும், அதுக்கு மேல அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவு உயர்ந்தது இது திருமலை, அவ்வளவு உயர்ந்ததா சொல்லிட்டான். அப்படி இருக்கக்கூடிய திருமலை அந்த மதிவாய் வட வேங்கட மாமலை மாணவர்கள் சந்திச்சிருந்தான். மாணவர்களாரு நித்தியசூரிகள், நித்தியசூரிகள் அங்க இருக்கிற வாழ்க்க நித்தியசூரிகள் வந்து அர்ச்சனம் பண்ணும்படியா பெருமாளுக்கு அர்ச்சனம் பண்ணணும். அங்க இருக்கிற வாழா ஏன்னா அர்ச்சித்ரா அனந்த்ரா சேவா அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அங்க இருக்கிற பெருமாளுக்கு திருவாராதனமே கிடையாது. திருவாராதனை நிச்சயப்படி பண்ணோம், அஞ்சராத்திர ஆகமத்தின்படி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும்னா 5 வேளை பண்ணோம், 5 வேளை 5 தடவை பிரசாதம். எத்தனை வசந்து பெருமாள் இருக்காரோ, திருமேனியை எவ்வளவு பேசியிருக்காரோ அத்தனை பிரசாதங்கள் கடவுள் பண்ணணும், அதுக்கு சோடச உபசாரங்கள் பண்ணணும், ஆகம ரீதியில பண்ணணும். பெருமாளுக்கு இத்தனை நாள் திருக்காப்பு சேர்த்தாச்சுன்னா இத்தனை நாளைக்கு அவர் திருக்காப்புல தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் தொடங்கணும். இப்படி இருக்கிற காலத்துல பெருமாள் அது எல்லாத்தையும் விட்டார். பாஞ்சராத்திரமாவது ஆகமவா, இதே பெருமாள் தான் பாஞ்சராத்திரத்துல திருப்பார்கடலைத்தானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், அதெல்லாம் கொடுத்ததே பெருமாள் தான். ஆனா
அவருக்கு என்ன சங்கடம்னா, இந்த பாஞ்சராத்திரத்தை ஆழம், ஏன்னா அங்கேஸ்வரம் தான் வைகாரம் சொல்லுவா, ஆனா இப்படி இருக்கக்கூடிய இடத்துல பெருமாளுக்கு தனக்கு திருவாராதனமே வேண்டாம், எல்லாத்தையும் குறைச்சிக்கிறேன், வெறும் பகவா அதாவது பாகவதர்களுக்கு சேவை கொடுத்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பெருமாள் அங்கிருந்து தான் மேல இருக்கிறவர்களுக்கும் அர்ச்சனம் பண்ணும்படியா, கீழ் இருப்பவர்களும் எம்பெருமானை தொழும்படியா வானவர்கள் சொல்லப்படுகிற நித்திய சூரியர்கள் வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அர்ச்சனம் பண்ணும்படியா வந்து நின்றான். ஏன்னா மேல பரவதத்துல இருக்கிறவர் தான் கீழ் வந்து நின்றார்ன்னா, அங்க நின்னவர் வேற ஆரம்பம் இல்ல, அங்க ரொம்ப நாள் எப்படி நிற்கிறது, பெருமாள் ஸ்ரீரங்கத்துல அதாவது திருவரங்கத்துல பெருமாள் சயனிச்சு விட்டாரு, ஏ சுவாமி ஒவ்வொரு இடத்துல பெருமாள் நின்ன திருக்கோலம் ஒரு இடத்துல இருக்கு, நின்ன திருக்கோலம் ஒரு இடத்துல உண்டு, அதாவது அதுக்கப்புறம் பெருமாள் அமர்ந்த தீட்சிருந்த திருக்கோலத்துல உண்டு, அதுக்கப்புறம் சயன திருக்கோலத்துல உண்டு, அப்புறம் நடக்கிற திருக்கோலத்துல உண்டு, இதெல்லாம் இருக்காக என்ன ஒவ்வொரு இடத்திலும் எம்பெருமான் தான் விபவ தசையிலே எப்படியெல்லாம் எழுத்துருந்தானோ அதெல்லாம் நமக்கு காட்ட முடியாது. ஏன்னா பெருமாள் பரமதத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னா அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்துள்ளார், சரி சன திருக்கோலம்னா திருப்பார்கள் தான் எழுந்துள்ளார், இப்ப கடைசியில பெருமாள் அச்சாவதார தேசம்னா எப்படின்னா நின்ன திருக்கோலத்தில் எழுந்துள்ளார். இப்ப ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு விதமான அழகுண்டு. பெருமாள் மேல இருக்கிறவர் கீழே வந்தாரே, திருமதிக்கு வந்தாரே, திருமதிக்கு வந்துட்டு அங்கே என்ன பண்ணா சுவாமினா படுத்துக்கிறதுக்காக, எப்படி பெருமாள் படுத்துக்கிறதுக்காக தான் முதல்ல ஒரு ட்ரையல் என்ன பண்றாரா, இல்ல இல்ல படுத்துக்கிறதுக்கு முன்னாடி உடனே நிற்போம் அப்புறமா வந்து சேர்ச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நின்றுதான் சந்தி செய்ய நின்னா, அவர்கள் வானவர்கள் சந்தி செய்யும்படியா அர்ச்சனம் பண்ணும்படியாவும் வானவர்கள் சந்தி செய்யினார் அரங்க தரவினா, அவர் தான் எங்க வந்துட்டாராம், இப்படி மந்திகள் பாயக்கூடியதாக வடவேங்கட மாமலையாக இருக்கக்கூடிய அவ்விடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமதநாதன் திருமலையிலே, திருமலைநாதன் திருமலை திருவரங்கத்திலே, அப்ப இவா எல்லாருமே ஒண்ணுதான் சொன்னாங்க, மூணு ஒண்ணு, அங்க வீச்சிருந்த திருக்கோலம், இங்க நின்று திருக்கோலம், இங்க சேர்ந்த திருக்கோலம், பாருங்க பெருமாள் எங்க சீமிகுண்டத்துல எப்படி இருக்காருனா உடனே நமக்கு சந்தேகம் வரலாம், சுவாமி பெருமாள் சீமிகுண்டத்திலே வீற்றிருந்த திருக்கோலம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அங்க எப்படியும் சேவை சாதிப்பாருன்னா பக்தனுக்கு எப்படி வேணா சேவை சாதிப்பார், ஆனா வீற்றிருந்த திருக்கோலம் பெருமாள் புடைசூட வீற்றிருந்த திருக்கோலம் எப்படி கோதாத்திரின்னு சொல்லப்படுகிறதான வானமாமலையிலே ஸ்ரீவரமங்கல நகரை பெருமாள் எப்படி எழுந்து விட்டானோ அதே போலத்தான் சீமிகுண்டத்தில் எழுந்திருக்கான்னு சொல்லுவார்கள். அப்படி பெருமாள் ஈச்சிருந்த திருக்கோலத்திலே எழுந்திருப்பான் பரமதத்துல திருப்பார்கடெல்லாம் சேரும். சரி அதுக்கப்புறம் மேலிருந்து கீழே வந்தாரு திருமலையில எங்க இருக்கா நின்று திருக்கோலம், நின்ன திருக்கோலம் விட்ட உடனே நேர சேர திருக்கோலம், சுவாமி எதற்காக அப்படின்னா உட்கார்ந்து ஆயாசம் போறதுக்காக வந்து நின்றுட்டார், இதை ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கும், ஒருத்தர் உட்காந்துட்டே இருக்கான் அவர் இடம் போவார், என்ன நிக்கிறேன் நீங்க உட்காந்து அப்படின்னு வேலை இல்லையா, ரொம்ப நேரம் உட்காந்து உட்காந்து போர் அடிச்சு போச்சு, எனக்கு போர் அடிச்சு போச்சு, அதனால நான் நிக்கிறேன் கொஞ்ச நேரம் நிக்கிறேன் உட்காந்து அப்படிம்பா, இதெல்லாம் முடிஞ்ச நம்ம எல்லாம் இறங்கி அதுக்கெல்லாம் வந்தோடனே என்ன ஆகிடும் படுத்துக்க வேண்டியதான், ஏன்னா ரொம்ப ஆயாசமா இருக்கு, ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தேன் நின்றும் பார்த்தேன் போர் போது கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னுட்டா எதற்காக அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஆயாசம் எல்லாம் தீரப்படும், அதுக்காக நான் வந்து படுத்து விட்டேன். இப்ப பெருமாள் அதே தான், பெருமாள் என்ன பண்ணார் உட்கார்ந்து இருக்கிறவர் அவ எப்போதும் ஹாவு 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 பாடிட்டே இருக்கான், சாமகாரத்தாலே பாடிட்டு இருக்கான், அவர் பார்த்தா சரி இது போறோம், இது கேட்டதே போறோம், திரும்ப திரும்ப இத்தியே பாடிட்டு இருக்கா கேட்டே இருக்கேன் போறோம் அப்படின்னு நேரம் அங்கிருந்து புறப்பட்டார், இந்த டார்னு வந்து இறங்கினார், திருமலையில இருந்து இறங்கிட்டார், இது ரொம்ப நல்லா இருக்கேன், இந்த திருமலையாவது இத்தனை இயற்கை வளமோ வளமோடு இருக்கக்கூடிய இந்த மலையே ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா ஆழ்வார் மங்களாகரம் என்பது மலையே திருவுடம்புன்னு வேற திருவாக்கும், மலைதான் பெருமாளுடைய திருவியின் அத்தனை தூரம் இருக்கா, இதனாலதான் ராமானுஜன் மேல ஏற மாட்டேங்கிட்டார், மேல ஏறனா அந்த மலையில காலு வைத்து நான் ஏற முடியுமா அப்படிங்கிறதுக்காக மாட்டேங்கிட்டார். அப்படி எம்பெருமான் மேலிருந்து கீழாக வந்து இறங்கி நின்னா நின்னவன் என்ன பண்ணிட்டானா நேரடியா திருவரங்கத்துல வந்து சயனித்து கொண்டான், இங்க சயனிச்சிருக்கிறவன் வேற ஆர்வம் இல்ல, திருமலை இருக்கிறது தான் சுவாமி உண்டான்,
எப்படின்னு பாருங்க, பரமதநாதன் திருமலையிலே எழுந்துள்ள திருமலை இருக்கக்கூடியவன் நிம்பருமா நீங்க வந்து சேர்த்துட்டார். இப்ப சயனத்துக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா எத்தனை நாள் நிக்கிறது, சில பேருக்கு அருள் புரிய வேண்டும், அருள் பெருமாள் நிற்கிறார். அருள் புரியணும், அருள் புரியணும்னா ஏதோ வந்து சரி சுவாமி சதுர்பிதா பஜன் தேமான் ஜனா சுகிருதினோ அர்ஜுன அப்படின்னு பெருமாள் கண்ணன் கீதையிலே சொல்லிட்டான். நாலு விதமான மக்கள் என்ன பார்க்கவனா ஒவ்வொருத்தர் ஒன்று கேட்கறான். சரி இப்ப ஏதோ ஒருத்தன் கேட்கறான், எனக்கு நிலம் வேணும்னா பெருமாள் கொடுத்துட்டான் போயிட்டான். ஆச்சா முடிஞ்சது, அவனுடைய தேவை பூர்த்தி அடுத்து போயிட்டான். ரெண்டாவது இன்னொருத்தன் கேட்டான், எனக்கு பெருசு பெருசா வண்டி காடிலாம் வேணும்னா கொடுத்தார் போயிட்டான். எனக்கு புத்திரவாகியம் வேணும்னு கேட்டான் கொடுத்தார் போயிட்டான். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கறான், கேட்டா பெருமாள் கொடுத்துட்டார். இப்ப மோட்சம் வேணும்னு ஆறு கேட்கற விஷயம், எனக்கு மோட்சம் கொடு பெருமாள்கிட்ட போய் ஆறு மோட்சம்னு கேட்டான். பெருமாள் எனக்கு மோட்சத்தை கொடுன்னா ஆழ்வார்களை விட ஆறு வேற யாரும் கேட்கறதா தெரியல. ஆழ்வார்கள் தான் திரும்ப திரும்ப கொடுக்கா, இன்னைக்கு கொடுப்பேன், நாளை கொடுப்பேன், நாளை கொடுப்பேன், இன்னைக்கு கொடுப்பேன், எப்ப கொடுப்பேன், எது கொடுப்பேன், இதே தான் கேட்டிருக்க ஆழ்வார்கள்லாம். நம்மெல்லாம் ஒரு நாளும் போய் பெருமாளே எனக்கு முக்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்லை சுவாமி நம்மெல்லாம் கேட்கவே இல்லை. சரி நம்ம சம்பிரதாயத்தில் இருக்க சரணாகதின்னு சொல்றாளேன்னா, சரணாகதி சாஸ்திரம் சொல்லிருக்கு பண்ணுன்னு சொல்லிருக்கு. நீ சரணாகதி செய், எம்பெருமானிடத்துல தொமேவ உபாய பூதோமே பவ இதி பிரார்த்தனா மதி சரணாகதி, சரணம் இதி ஆகதி சரணாகதி. சரணாகத பத்திரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டும் சாஸ்திரம் விதிக்கின்றது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாஞ்ச பிரயினோதி தஸ்மை தம்ம தேவம் ஆத்ம புத்தி பிரகாரம் மூக்ஷுருவை சரணமகம் பிரபத்திய. மூக்ஷுக்கள் அவன் என்ன பண்ணுவான், பெருமானிடத்துல ஆறுத்தன் தன்னுடைய உண்டீக மரத்திலிருந்து பிரம்மாவை படைத்து அது தொடக்கமாக இந்த உலகத்தை படைத்தானோ அவனிடத்திலே சரணாகதி செய்வதே சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லுது. சரணா எதிர்மாட்ட பண்ணோம், அதனால பண்றமே தவிர நமக்கு முக்தி வேணும்னு ஆறான கேட்கிறாளன்னா, நிறைய பேர் கலை இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் லௌகிகமாக வாழக்கூடியவர்கள் பலர் உலர்களே. அப்ப அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, உலகத்து இன்பங்கள் பிடிக்கிறது. வேற மோட்சம்னு கேட்டுனா ஆறான போறாள், பெருமாள் பெருமாளுடைய பெருமாள் பெருமாள் நான் நீ பெருமாள் பெருமாள் போய் சேர்க்கிறேன், என்ன பெருமாள் நீ எனக்கு மோட்சம் கொடுப்பியோ என்னி கொடுப்பேன் அப்படின்னு ஆறானு கேட்டு போறோம்னா கேட்கறதே இல்லையே, நம்ம கேட்க மாட்டோம். இப்ப கேட்காத ஒரு வஸ்து இருக்கு, அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், ஒரு சின்ன வஸ்து. இப்ப ஒண்ணும் இல்லை, குழந்தைகள் சின்ன குழந்தைகள் ஏதோ ஒரு வஸ்து கேட்கறது, நம்ம உடனே வாங்கி கொடுத்துருவோம், தாயும் தோப்பினாரோ அதை வாங்கி கொடுப்போம். பெருசா வேற எதையா கேட்டுதுன்னா எப்படி வாங்கி கொடுப்போம், உனக்கு ஆணவம் ஒண்ணு வேணும், ஆணவம் ஒண்ணுனு ஒரு குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்போம், கொடுத்துருவோமா? இந்த ஆணையை வச்சுக்கிறதுக்கு வச்சு காவந்து பண்ண வேண்டாமா? ஆணையை வச்சு காவந்து பண்ணக்கூடிய அளவுக்கு முதல்ல சக்தி ஆறான ஆணையை வச்சுப்பாடா வச்சுக்க மாட்டா, இல்ல அதை வச்சு காவந்து பண்ணதுமே என்ன பண்றது, எப்படி குழந்தை கேட்கும், கொடுத்துட முடியுமா? கொடுத்துட முடியாது. ஆனா நம்ம சரணாகதர்கள் மூக்ஷுக்களாக இருக்கக்கூடிய நாம் எம்பெருமானிடத்துல கேட்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு நாள் கேட்பதா தெரியல. ஆனா பெருமாளுக்கு எதுவும் ஆசை, எல்லாரும் எங்கூட வரும், என்னோட ஆட்களாக மாறிவிட வேண்டும் அப்படின்னு பெருமாளுக்கு திருவிடும். அப்ப அவர் என்ன பண்றார், இங்க வந்து சேமிச்சு விட்டார். ஏன்னா இங்க வர்றவா எல்லாம் பெருமாள் வந்து சேர்ப்படா, சேமிச்சு 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 அவருடைய அழகுல ஈடுபடுவார்களா, அவருடைய ஈடுபட்ட அழகுல ஈடுபட்டு ஈடுபட்டு இந்த பெருமாள் ரம்யம் இவருடைய பிரதிநிதி தானே பரமதத்தில் இருக்கார். பரமதத்தில் இருக்கிறவருடைய பிரதிநிதி தான் இவர். பரமதத்துல ஆறு இருக்காளோ, ஆதியின் ஜோதி உருவை அங்கு வைத்திருக்கு பிறந்ததுன்னு எப்படி ஆழ்வார் அவதாரத்துக்கு சொன்னாரோ, இங்க அர்ச்சையிலும் பார்த்தோம்னா அங்கு வைத்து இங்கு பிறந்ததுன்னா அந்த ஹரியானவன் அங்கு இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இங்கு உள்ளார். அப்ப அதாவது நந்திமாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்திசியனா நித்திசூர்கள் எல்லாம் அர்ச்சிக்கும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வானவர்கள் சந்திசியனா அரங்கத்தருடன் அங்க இருக்கிறவர் நேரம் வந்து ஒரு இடத்துல சேர்ந்தாரோ இல்லையா, அரங்கத்து அறவு ஆணையா, அரங்கத்திலே திருவரங்கத்திலே வந்து பெருமாள் அரங்கத்திலே வந்து சாணித்து கொண்டான். அரங்கத்து அறவு இன்னையா, அறவு பார்க்கடல். ஏன்னா உத்தர வசீகரம் பண்ணம்னா அவ்வளவு சுலமா ஆகாது. ஏன்னா
பெருமாள் வந்து நின்னதிருக்கோள நிற்கிறான்னு சொல்லி ஆறாரும் போய் பேசி திரு திருமலையில போய் கோவிந்தா கோவிந்தா எனக்கு மோட்சம் உடனே எத்தனை பேர் கேட்கிறான் மோட்சம் உடனே ஆறானு கேட்கிறான் பெருமாள் திருமலைக்கு போறவாள்னு பார்த்தோம்னா ஏதோ ஒன்று பெருமாளுக்கு முன்னாடி அப்படி பக்கம் பக்கமா எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் எழுதி வச்சு பெருமாள்கிட்ட கேட்கணும்னு போவோம். ஆனா அங்க போனா பெருமாள்கிட்ட கேட்க முடியுமாண்ணா பெருமாள்கிட்ட ஏதும் கேட்க முடியாது. அங்க போனோடனே ஜரகண்டி சொல்லிடுவான் முடிஞ்சு வச்சு. அவன் மேல இருக்கக்கூடிய எம்பெருமான் நிகரில் புகழாய் உலகமுன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில வளர்முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்று சொல்லுமா இல்லையா. இப்ப அந்த மலையிலே இந்த பெருமை இத்தனை பெருமும் ஒன்னு தெற்கு திருமலை ஒண்ணு வடக்கு திருமலை. இதை தவிர பெரிய பெரிய யானைகளாக பெருமாள் எழுந்துள்ளார். நாலு திக்குல நாலு யானையா இருக்கார். இப்ப இங்க நம்ம பேச்சு என்ன அங்க இருக்கிறவன் கீழே வந்து சேனிச்சு விட்டாங்க எதற்காகனா மோட்சத்துக்கு எல்லாரையும் கூப்பிடணும். சம்சாரிகள் அத்தனை பேரையும் ஒருத்தர் கூட பாக்கி இருக்க கூடாதான். எப்படி சேனிச்சிருக்கானா ஒருத்தர் கூட பாக்கி இருக்க கூட. எப்படி இந்த உலகத்திலே சம்சாரிகள் ஒருவர் கூட இல்லாமல் எல்லாரையும் சீமை குண்டத்துக்கு கூட்டி கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விரதம் விரதத்தோட பெருமாள் சாதிச்சிருக்காங்க. சம்சாரம் கிழங்கெடுத்தான் உள்ளது பெயரே இதுதான் பட்டர் சாதிக்கிற பொழுது தான் சாதிக்கிறார். இந்த கருடன் இங்க பெரிய குருடனா எழுந்திருக்காரு. அந்த கருடன் ஏன் அப்படி உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்துருக்கோன்னு இருக்கார். ஏன் உட்கார்ந்துருக்காருன்னா பெருமாளை பார்த்தாரா இவருடைய முடிவேட பார்த்து 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 நின்றுலாம் இருந்தால் அனுபவிக்க முடியாது. சமக்காந்துடாப்பாங்க அதே போல பெரியவராட்டியார் பார்த்தா அழகோ அழகு இவ்வளவு அழகா இருக்கா இவரெல்லாம் நின்றுலாம் செய்ய முடியாது உட்கார்ந்துட்டாலும் பார்க்கணும். இவாளெல்லாம் ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து உட்கார்ந்து பார்த்தா எதுக்காக உட்கார்ந்து பார்த்தாருன்னா இவன் சயனிச்சிருக்கிற சயனமே இத்தனை அழகா இருக்கேன் இந்த சயனத்தை விட்டுட்டு எங்கேயாவது கண்ணை நகர்த்த முடியுமா அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியும். இப்ப பெருமாள் சயனிச்சிருக்கிறது எதுதான் நம்ம ஒருவர் ஒவ்வொருவரும் இந்த சம்சார மண்டலத்திலிருந்து விடுவித்து நம்மளை இந்த சம்சார மண்டலத்திலிருந்து விடுவித்து மேல கொண்டு போனோம் அதுக்காக படுத்துட்டு இருக்கார். அதுக்காக படுத்துட்டு இருக்காரு அந்த படுக்கை எப்படி இருக்கும் அதுதான் அறவு இன் அணையா அணைஞ்சிருக்கார். அது மேல சயனிச்சிருக்கார். சென்னால் உடையாம் இருந்தா சிங்காசனமாம்னு அகம் சர்வங்கரிஷ்யாமி என்று இளையாழ்வான் எப்படியெல்லாம் இளையாழ்வான்னா இளைய பெருமாள் இளைய பெருமாள் எப்படியெல்லாம் பெருமாளுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்னு நினைச்சாரோ பரதாழ்வானுக்கு அதே நிலைமை தான். பரதாழ்வான் அதாவது எப்படி பரதாழ்வான் பெருமானை வந்து திரும்ப சக்கரவர்த்தி திருமாரம் கூண்டு போனோம் அயோத்தியாவுக்கு திரும்ப கூண்டு போனோம் திரும்ப கூட்டின்னு போறோம் திரும்ப கூட்டிட்டு போய் அயோத்தியாவில் உட்காந்து வைக்கிறோம். அது வரைக்கும் நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் இங்கேயே படுத்துட்டு பேர் படுத்துட்டான் அடம்பிடிச்சாலாம். அப்படி அடம்பிடித்து எப்படி பரதாழ்வான் இருந்திருக்கிறோம் பெருமாள் என்ன பண்றார் தானும் அடம்பிடிக்கல. இங்க நான் எப்படி நறமாட்டேன் இந்த இடத்த வந்து ஆமா நீ கூட வரணும் உன்னை கூட்டிட்டு தான் போவேன் அயோத்திக்கு போவேன் இப்படித்தானே பண்ணார் பரதாழ்வான் பண்ணார். அதுக்கப்புறம் பாதுகாப்பு கொடுத்தார் பர்ணசாலைக்கு முன்னாடி படுத்து விட்டார் நான் நகரமாட்டேன் எங்கேயோ. அப்படி சயனித்து கொண்டு அங்கேயே இருந்தாரு இவரும் என்ன பண்ணிட்டார் அது மாதிரி நான் போமாட்டேன்னு சொல்லி எப்படி படுத்திருந்தாரோ அது மாதிரி இங்க பெரியவருமான என்ன பண்ணிட்டார் நானும் போகமாட்டேன் எங்க இங்கேயே தான் இருப்பேன் ஏன் போகமாட்டேன் அங்க ராமனை கூட்டு வர்றதுக்காக அவரும் படுத்திருந்தாராம். இங்க இவர் என்ன சொல்றார் நான் சம்சாரிகளா இருக்கக்கூடியவர்களை எல்லாம் கூட்டு கொண்டு நான் போகணும் அதுக்காக நான் இங்கேதான் சயனிச்சிருப்பேன். அதுவும் எப்படி அடம் பிடிக்கிறது உன்னை நான் ஜபரதஸ்தி கூட்டிட்டு போயே திரணும் கடைசி ஒத்த ஆள் இருக்கிறவங்க இதுதான் அப்படி செஞ்சுருக்கிறான். அப்ப அவர் படுத்துக்கணும்னா சாதாரணமா படுத்துக்க முடியுமா ஒரு இனிமையான படுக்கையா இருந்ததா நல்லா இருக்கு. எத்தனை நாள் படுக்குது கிடந்ததோர் கிடக்கை கிடந்ததோர் கிடக்கைன்னு சொல்ல முடியும் அது அழகே அழகு அதுல அது இனிமையா இருக்கணும் ஒரு படுக்கைன்னா மென்மலர் பள்ளி வெண் பள்ளியாலோன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு ஆழ்வார் பாசுறோம் அவ்வளவு அப்படின்னு மிருது மிருது மிருதுவா அழகா இருக்கணும் படுக்கைன்னு சொன்னா அது அழகா இருக்கணும் குளிர்ச்சியா இருக்கணும் நறுமணம் மிக்கிறதா இருக்கணும் மென்மையா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும். மெத்தன்ன பஞ்சசேனம் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா மெத்தன்ன பஞ்சசேனத்தின் மேலேறி தம்பாதேன அத்தியாரோகத்தின்னு தான் ஒவ்வொரு ஆத்மாவும் பெருமான் மேலே அதாவது முக்தனாக மாறுற பாடு பெருமானுடைய அந்த ஆதிசேஷ பத்தியங்கத்தின் மேல காலம் வைத்து மேலே ஏறி
பெருமாளுடைய திருத்துறைகள்ல ஏறி அமர்வோம். இப்ப இவருடைய படுக்கை அப்படின்னா இவருடைய ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய சயனமா, அதைத்தான் மதிவாய் வடவேங்கிற மாமலை வானவர்கள் சந்தி செய்யறன்னா அவராரு அரங்கத்தலைமை. அரங்கத்துல வந்து சேர்ந்தார் வடக்கு வாசல் வழியாக. ஏன்னா ஸ்ரீ ராமாவதாரத்தின் போது அவர் சயனிச்சிருக்கிற சயனம் எதுக்காகனா அங்க போய் சண்டை போட்டுட்டு வந்துட்டார். தெற்க தானே போனார், தெற்கு பக்கத்துல போய் சண்டை போட்டுட்டு வந்துட்டு தெற்கு வாசல் வழியா உள்ள வந்து படுத்து விட்டார். இங்க அவர் பெருமாளுக்கு விபீஷணன், விபீஷணனுக்கு வேறாக நல்லான்னு ஆழ்வார் பாசனம். அந்த விபீஷணனுக்கு தானும் சிவசாதித்துக் கொண்டு தெற்கு நோக்கி பெருமாள் சேனம். புடதிசை முடிய வைத்து, புறதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, தென் திசை இலங்க நோக்கி கடந்த கடவுள் எந்தை அரவணத்துயிலுமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாலோன்னு ஆழ்வார் சொல்றார். உடல் எனக்கு அப்படியே உருகிறது, அப்படியே அப்படியே பச பசக்கிறது. என்னால ஒன்றும் பேச முடியல, சொல்ல முடியல, கொள்ள முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இந்த சாயந்தர கோலத்தை சேவிச்சா எனக்கு அத்தனை தூரம் அப்படியே பத பதப்பு வருது. பெருமாளை சேமிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். தொடர்பு புரியாதா இவர் அறவு இன்னையா அப்படி இனிமையான படுக்கையிலே சயனித்துக் கொண்டு உள்ளார். அப்ப திருமலையிலிருந்து வடக்கு வாசல் வழியா உள்ள வந்து பெருமாள் சயனித்தார். யாரு நீங்க யாரு உங்களை எல்லாம் கொண்டு போகிறேன். அதுக்காக இங்க படுத்துருங்க, ரொம்ப நாளா படுத்துருங்க. கடைசி ஒரு ஆளை நான் இருக்கேன் நான் சொல்லிட்டுமா அப்படின்னு சொன்னா என்ன போல அறிவிலி வேற ஆறு இருக்க முடியாது. பெருமாள்கிட்ட போய் இன்னைக்கா நாளையான பெருமாள் கூப்பிட்டார்னா பெருமாள் ஆழ்வார்கள் ஆழ்வார்களுக்கு பெருமாள் கூப்பிட்டார், இந்த ஆச்சாரர்களுக்கு கூப்பிட்டார் சொன்னார். நமக்கு சொல்லுவாரானா தெரியாதே, நம்ம இருக்கிற இருக்கிறோம். அது ஒண்ணு உண்டு. பெருமாள் எப்படி கொண்டு போகணுமோ, இல்லை இந்த ஜென்மாவில் இன்னும் இத்தனை நாள் வச்சு எத்தனைகள்லாம் உண்டோ தெரியாது இல்லையோ. அப்ப தான் சயனித்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த சயனமானது இனிமையான அணையாக உள்ளது. அதிசேஷ அனந்தாழ்வான் மேலே தான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியது. இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிவனம் ஆயிரங்களார்ந்த அறவரசம் பெருஞ்சோதி அனந்தன் என்னும்னு ஆழ்வார், அதாவது குலசேகர ஆழ்வார் தானும் தெரிவிக்கிறார். அரவணையிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன் அரங்கத்தம்மான், அரவினன் இன்னையான் அரங்கத்தம்மான். இப்படியேதான் ஆழ்வார் தொடர்புடைய ஆழ்வார் அரங்கத்தம்மா 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 அரங்கத்து அம்மான் நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் என்று சொன்னான். மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்யறான் அரங்கத்து அரவிரணையான். அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதனோ. அந்திபோல் நிறத்தாடையும் எப்படி இருக்கான், அப்படியே அந்த அந்திபோல் நிறத்தாடை அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய பட்டு பீதாம்பரம் எத்தனை அழகா இருக்குன்னா, அவர் துவராட உடுத்தி ஒரு செண்டு செலுப்பின்னு பெருமாள் திருமங்கை ஆழ்வார் தான் பெருமாள் எப்படி காதில், அதாவது காதில் கடிப்பட்டு கலிங்க முடுத்துன்னு சாதிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். பெரிய திருமொழி கடைசியில பெருமாள் கெட்டாவதாரம் ஒவ்வொரு இடத்துலயும் ஆழ்வார்களுடைய நாயிகா பாவத்திலே இருக்கக்கூடியதான ஒரு ஒரு வகை. ஆழ்வார் நம்மாழ்வாருக்குன்னு சொன்னோம்னா அவருக்கு இருக்கக்கூடிய நாயிகா பாவத்துல ஒரு வன்மையே இருக்கும். பரகால நாயகின்னு சொல்லப்படுகிற திருமங்கை ஆழ்வாருடைய அந்த நாயிகா பாவத்துல ஒரு மென்ம தோற்றுமா. ஒவ்வொரு இடத்துலையும் ஆழ்வாருக்கு மின்னடமடவார்களிலே வன்மையா, நீ பக்கத்துல வராதே போ அப்படின்னு வெளியில துரத்துறாரு நம்மாழ்வார் கண்ணன பெருமானே. ஆனா திருமங்கை ஆழ்வாரோ அவர் பெருமாள் பார்த்தோம்னா ஒரு மென்ம, அந்த எம்பெருமானோடு அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் அந்த மென்மதோத்தும் தன்னுடைய உடல்ல. இப்படி இந்த திருமேனி பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த நிறத்த ஆடை இருக்க இந்த பட்டு பீதாம்பரமானது பெருமாளுக்கு திருமேனி, இந்த திருமேனி திருவடியிலே இருந்து ஆரம்பிச்சு திருநாபிக கமலம் வரைக்கும் அவருடைய பட்டு பீதாம்பரம். அதுக்கு மேல பார்த்தோம்னா அதுக்கு மேல மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாதிபாகம் மேல இருக்கக்கூடிய பாகங்கள் பெருமாள் திரு உந்தியிலேருந்து ஆரம்பிச்சு. அப்ப அரைச்சி வந்த ஆடையின் மேல் அந்த அந்த அரைச்சி வந்த ஆடைன்னு சொன்னா அந்த பட்டு பீதாம்பரம் மேல இருக்கக்கூடியதான வானவர்கள் சந்திச்சிருந்தார் அரங்கத்திறந்திருந்தா அந்தி போல் நிறத்தாடை அழகா இருக்கக்கூடிய அப்படியே தக 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 தகன்னு இருக்கக்கூடிய இந்த பட்டு பட்டு பீதாம்பரம் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அதுக்கு மேல என்ன இருக்கானா எழில் உந்தி, எழில் உந்தின்னு சொல்றான்.
ஒரு முறையனை ஈந்தனை என்ன எப்படி ஆழ்வார் தெரிவித்தாரோ, ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறையனை ஈந்தனை ஒரு முறையுடையங்கா முன்னீர் வழங்கி இருதால் வளைய ஒரு வாழ்த்தாழியில் நட்டனை மூவழி நானிலம் வேண்டி முப்புரி நூலோடும் ஆணுரீரங்கு மார்வினி என்று தானும் ஆச்சரியமான பாசுரங்கள். அப்படி செய்கிறார்னா ஒரு எம்பெருமான் ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் தான் தன்னுடைய உந்தியிலிருந்து ஆழ்வார் திருமணிப்பிறான் தான் சாதிக்கிற பொழுது நான்முகனை நாராயணன் படைத்தான்னு ஆரம்பித்தார். அதாவது ஆரம்பிக்கிற போதே பாசுரத்தை ஆரம்பிக்கும் போதே அது பிரபந்தத்துக்கு என்ன பேரு நான்முகன் திருவந்தாதி என்னன்னு இருந்திருக்கணும், நான்காம் திருவந்தாதின்னு இருந்திருக்கணும். ஏன் ஆழ்வார் முதலாழ்வார்கள், முதலாழ்வார்கள்ல பொய்யாழ்வார் முதல் திருவந்தாதி, புதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி, பேயாழ்வார் மூணாம் திருவந்தாதி, நாலாவது ஆழ்வார் ஆறு திருமிஷாழ்வார். திருமிஷாழ்வார் என்ன திருவந்தா திருவந்தாதி கொடுத்துருக்காரு என்னன்னு சொல்லிக்கலாம், நான்காம் திருவந்தாதின்னு சொல்லிக்கலாம். சொல்லலையே என்ன சொன்னா நான்முகன் திருவந்தாதின்னு சொன்னான். ஏன் நான்முகன் திருவந்தாதி, நான்முகன் ஆரம்பிச்சிருக்கார். நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் நான்முகனா சங்கரனத்தான் படைத்தான் அப்படின்னா நான்முகனை நாராயணன் படைத்தான். ஆரம்பமே எப்படி நான்முகனை சதுர்முக பிரம்மாவா படைச்சிருக்கார் பெருமாள். இப்பதான் முதல்ல படிக்கிறாரா, நான் பாலாதரமா இந்த உலகத்தை படைத்து ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான். அழுவா தெரிவித்தார்கள் ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான். தான் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே தான் பிரளயத்தெளிவிடும் அப்படியே சாதிச்சிருக்கார். பலகாலம் பலகாலம் அத்தனை காலம் படுத்திருக்கார். பெரும் பிராட்டி வந்து அப்பதான் அறிவுறுத்துறான், இத்தனை காலமா எவ்வளவு நாளா அப்ப சுவாமி சனிச்சுட்டு இருக்கு அப்படின்னா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு உதாசீனாக பெருமான் விட்டு விடுகிறான். ஏன் பிரளயம் மகா பிரளயமா நித்தியமான பிரளயமா நைமித்திகமான பிரளயமா ஆத்தியந்திக பிரளயமா பிராகிருத பிரளயமா என்னால் பிரகிருதி முழுக்க அழியக்கூடியதான பிரளயம். பெருமாள் எல்லாத்தையும் சாப்பிடும் உலகம் உண்ட பெருவாயனாக தான் அத்தனையும் சாப்பிட்டார். வெண்ண பெருமாள் எதுக்காக சாப்பிட்றான், சுவாமி வெண்ணையா சாப்பிட்டே இருக்காரு வெண்ண உண்டவாயன் வெண்ண உண்டவாயன்னு சொல்லுங்க பெருமாள் எதுக்கு வெண்ண சாப்பிட்றாரு அப்படின்னா அவர் இந்த உலகத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற அத்தனை சாப்பிட்டுருக்காரு இல்லையா, எல்லாம் சாப்பிட்டுருக்காரு உள்ள எல்லாம் இருக்கு பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ள அத்தனையும் இருக்கு. அத்தனையும் இருக்கிற போது பெருமாள் வந்து இப்போ வெண்ணையை வேலை சாப்பிட்டாரு என்னதுக்கா, எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கார் வெண்ணையை சாப்பிட்றார். ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்ட வஸ்துல உள்ள இருக்கும் இல்லையா, அந்த உள்ள இருக்கிற வஸ்துக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, அதுக்கு மிருதுவான ஒரு பதார்த்தம் தானே சாப்பிடணும், அதுக்கு என்ன கிடைக்கும் வெண்ணெய் தான் கிடைக்கும். அதுதான் ஒன்றும் பண்ணாது, வெண்ணையை சாப்பிட்டா உள்ள இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஒன்றும் கட்டமாகாது. அது எதை போலன்னா தாயார் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாயாரானவர்கள் எப்படி உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பம் அந்த சிசுவுக்கு எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மிருதுவான ஆகாரங்களை உட்கொள்ளுகிறாளோ தாயார், அப்படி இந்த கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி அப்படி அதெல்லாம் கொடுத்து மாட்டார்கள். என்ன பண்ணுவா அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ நிதானமா மிருதுவாக இருக்கக்கூடிய சில பதார்த்தங்கள் மாத்திரம் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அது அதுக்கு தாக்கம் வரக்கூடாது, அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அதுக்காக தானே இத்தனை மிருதுவாக இருக்கக்கூடிய பதார்த்தம் நம்ம நன்னா அப்படியே இருக்கு சத்தமா இருக்கக்கூடிய பதார்த்தம் அந்த வெண்ணெய் பதார்த்தம் அப்படித்தானே இருக்கு. அந்த வெண்ணையை சாப்பிட்றது எதுக்காகனா இதுக்காகத்தான் உள்ள ஏற்கனவே வசூகள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு சாப்பிட்றான். இப்ப அந்திபோல் நிறத்தாலையும் அதன் மேல் அயனை படைப்பதோடு எழுதி அதுக்கு மேல இவர் இதை சேமிச்சுட்டே இருக்கா, மந்திகள் எல்லாம் பாஞ்சதுன்னா அது பலாப்படத்துல மேல எங்கேயும் பாயிருந்தோ இல்லையோ அது மாதிரி ஆழ்வாரு அப்படி சபல சித்தமா போச்சான். அதன் மேல அயனை படைத்த அந்த அயன் அயன்னு சொல்லப்படுகிற நான்முகனை அப்படி இத்தனை தூரம் பெருமாள் இவ்வளவு தூரம் பிரளய காலத்தில் எழுந்துள்ள இருந்து பிற்பாடு பிராட்டியினுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க பெருமாள் இந்த உலகத்தை படைக்கிறார். அப்ப உந்தி மேலே படைக்கிறார்.
இங்கிருந்து மனாள பெருமாள் போய் தபஸ் தபஸ் பண்ணே இருக்கிறச்ச அப்படியே பெருமாள் அப்படியே நாளங்கள் வழியா பெருமாள் அப்படியே பிரம்மா வரார். மனாள் இருக்கார், ரொம்ப நாள் இருந்து ஒரு பழந்த உருவாகிறது, அது அப்படியே அந்த தாவர உற்றத்திலிருந்து வருகிறது. அதை பார்த்துட்டு பிரம்மாவுக்கு எங்க இருக்கும்னு தெரியல. பிரம்மா வந்து பாக்குறா ஒரே பிரளய சமுத்திரம் இப்படி இருக்கு, இப்படி ஒரே ஜலமா இருக்கு. இதை பார்த்துட்டு பிரம்மாவுக்கு நம்ம எங்க இருக்கோம்னு தெரியல. அப்பதான் அவர் கேக்குறாரு, இப்ப இங்க இப்படி இருக்கும்போது அங்கேயிருந்து ஒரு அன்னப்பக்ஷியாக பெருமாள் அப்படியே வர, அன்னமாக அம்சபறவையாக பெருமாள் வருகிறான். வந்தபோது ரெண்டு பேரும் உத்தரகத்தில் பார்த்துக்கிறான், கஸ்தம் கஸ்தம் ரெண்டு பேரும் கேட்டுக்கிறான், யார் அப்படின்னு கேட்டான். கேட்டா ஹரின்னு சொல்றான் பெருமாள். அப்பதான் உந்தியிலிருந்து தான், ஏன்னா இவருக்கு தெரியல எங்கிருந்து வந்தோன்னே தெரியல, ஏதோ நான் நட்டாட்டில் விட்ட மாதிரி இருக்கு, காட்டில் விட்ட மாதிரி இருக்கு, எங்க இருக்கோன்னே தெரியல. அதனால பிரம்மா தபஸ் பண்ணி பல காலம் தபஸ் பண்ணுகிறார். தபஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெருமாள் பிரத்யட்சமா அன்னஸ்வரூபியாக அம்சஸ்வரூபியாக பெருமாள் எழுந்துருள. அங்கதான் ரெண்டு பேரும் கேட்டுக்கா கஸ்தம் என்று கேட்க, ஹரி க கஸ்தம் அப்படின்னு கேட்டார் இல்லையோ, க அப்படின்னா பிரம்மா அவர்கள் புரியும், கஸ்தம் அப்படின்னு கேட்டார். ஹரின்னு சொன்னா ஒன்னும் பிரம்மாவுக்கு க அப்படின்னு சொன்னாலே பிரம்மான கைதி பிரம்மனோ நாமான்னு சொல்லுவார்கள். அப்ப கான்னு சொன்னா பிரம்மாவை குறிக்கும். ரெண்டு பேரும் கேட்டா அப்ப ஹரின்னு சொன்னார், அந்த ஹரியானவன் வேதானம் அல்ல, அவனே திருவரங்கத்திலே சனித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், அதனாலதான் ஹரின்னு சொல்லி வேதத்தை அப்பதான் அவருக்கு உபதேசம் பண்ண தொடங்குகிறான் எம்பெருமான். ஐயா நீ பிரஜோத்பத்திகளை செய்ய வேண்டும், என்ன செய்யணும், நாலு முகங்கள் கொண்டு நான்கு வேதங்களை ஓத வேண்டும், வேதத்தை உச்சரணம் பண்ணிட்டே இருந்தா தான் உங்களுக்கு பிரஜோத்பத்தியே உற்பத்தி ஆகும், படைக்கிற தொழில் விருத்தி ஆகும், படைக்கவே முடியும் இல்லைன்னா படைக்க முடியாது. பிரம்மா இந்த வேதத்தை தொலைச்சு விட்டுதான் பெரிய கட்டம், அதுக்குதான் பெருமாள் தானும் அவதாரம் பண்ணி இத்தனை தூரமா வேதத்தை தொலைச்சு விட்டேன்னு சொல்லி கீழே விழுந்தார். பார்த்தா ஒரு பன்றி குட்டியா வந்து, அது அப்படி குட்டியா வந்து பெருசா வந்து அவர்தானம் எடுத்து கொடுத்தார்னு சொல்ல முடியும். அப்படி வேதத்தை தான் மறந்து விட்டார், வேதத்தை மறந்துட்டார். அதுக்கு பெருமாள் திரும்ப ஒரு அவதாரம் எடுத்து இதெல்லாம் கொடுத்து பெருமாள் எல்லாத்தையும் அவர் கொடுவோம் ரட்சணம் பண்ணி கொடுவோம். இப்படி அப்பப்பா இப்ப நான்கு முகத்தாலே அவர் வேதத்தை அதாவது சொல்லிட்டே இருக்கணும், உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கணும், உச்சாரணம் பண்ணிக்கொண்டே இருந்தால்தான் இவராலே பிரஜோத்பத்திகளை நடத்த முடியும். அதுக்காக தான் ரிக்வேதம் யஜுர்வேதம் சமவேதம் அதர்மண வேதம் நான்கு முகங்களாலே வேதத்தை உச்சாரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அதன் மேல் அயனை படைத்த அப்ப நான்முகனை நாராயணன் படைத்தான் சொல்லிருக்கா. யாரை யார் படைச்சான், நாராயணன் நான்முகனை படைத்தான்னு சொல்ல வரணும். நான்முகனை அதாவது எழுவாய் பயனிலே கொண்டு சொல்ல முடியும், அதாவது இது வந்து மாறி இருக்கு, எப்படி இந்த வார்த்தையை இப்படி உபயோகப்படுத்தணும், இதால் இதை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றோம். எழுவாய் பயனிலை அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா பிரிக்கிற முடியும், செய்யப்பட பொருள் அப்படின்னு சொல்ல முடியும், செய்யப்பட்ட வினை என்ன, படைத்தது நான்முகனை படைத்தது. யாரை படைத்தா, நான்முகனை படைத்தா. யார் படைச்சானா, நாராயணன் படைத்தான். நான்முகன் நாராயணன் படைத்தான். வேதம் சொல்லும் போது நாராயணா பிரம்மா ஜாயத்தேன்னு சொல்லுவோம், நாராயணன் பிரம்மாவை படைத்தான். அழுவா சொல்றார், நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். யான்முகமாய் அந்தாதிமேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் பொன்மினியை தேர்ந்து. இதுதான் நான்முகன் திருவந்தாதி முதல் பாஷம். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகமும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதிமேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினியை தேர்ந்து என்று நான்முக திருவந்தாதியில திருமிழிப்பிறாருடைய திருவாக்கு. அப்படின்னா
அந்த உந்தி. இப்ப நம்ம போய் அனந்த பத்மநாபரை சேமிச்சோம்னா அங்க பெருமாள்கள் கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுபலி செய்யும் கூத்தில் கவலைகளும் குறுகில்லா என்ன தடமடவயல் அனந்தபுர நகர் ஊதுமின் ஆழ்வார்களை திருவாக்கு திருவாய்மொழியில் உண்டு பத்தாம்பத்துல. அங்க பெருமாள் அனந்தபுர நகர் புகுதுமின்னே அனந்தபுரத்துக்கு போய் சேர்க்கணும் பெருமாளை சேர்க்கணும்னா அங்க நான்முகன் அப்படி உந்தி கமலத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்டதா மூணு வாசல் இருக்கும். அந்த மூணு வாசல் தான் பெருமாளை சேர்க்கணும். இது திருவடி வாசல், அதுக்கப்புறம் திரு வயிற்று வாசல், அப்புறம் திருமுடி வாசல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் உண்டு. அங்கேயே அங்க படங்களே பார்த்தா கீழே பார்த்தோம்னா திருவடிகளை சேர்க்கிறது நம்ம தான், நம்மளை போல திருவாளம் பெருமாள் திருவடியை சேர்க்கணும். அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தா ரிஷிகள் வேலை யாரும் பெரியவாள் செய்யலாம், வேலை இருவா மாணவர்கள்லாம் செய்யலாம். அப்ப மூணு வாசலாக வைத்து பெருமாளை செய்யணும். இது இது அனந்தபுரத்துல. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தெற்கு பக்கத்துல வந்தோம்னா அங்க பெருமாள் எழுதிருக்கா, அதிகேச பெருமாள் எழுதிருக்கா. அங்க திருவாட்டாறு பேரு வாட்டாற்றான் அடிவணங்கேன்னு ஆழ்வார். அதாவது ரொம்ப ஆச்சரியமா திருவாவில சாதித்திருக்கார். அப்ப வாட்டாற்றான் அடிவணங்கே திருவாட்டாறு திருவாட்டாறு அதிகேச பெருமாள் இருக்கார். அங்க எப்படி சரிஞ்சிருக்காரோ திருவனந்தபுரத்துக்கு சேர்ந்து இருக்கோ இல்லையோ அதுக்கு அப்படியே மாறி சரிஞ்சிருப்பார். மாத்தி இந்த பக்கமா திரு முடிய வைத்துக் கொண்டு திரு பாதத்தை ரெட்டி கொண்டு அங்கேயும் மூன்று வாசலாய பெருமானை சேமிக்கலாம். அங்கேயும் சேமிக்கலாம், பக்கத்துல போய் சேமிக்கலாம். அங்க ரெண்டு இடத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அனந்த பத்மநாபன் எழுந்துள்ள இருக்கக்கூடிய இடத்திலே நாபீ கமலத்திலிருந்து பிரம்மா இருப்பார். ஆனா திருவாட்டாறு நாபீ கமலத்திலிருந்து பிரம்மா இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு முன்பாக எம்பெருமான் எழுந்துருளினவன் அதிகேச பெருமாள். ஆதி சொல்லணுமா இல்லையா, அதிகேச பெருமாள்னு சொன்னான் கேசவன் அப்படின்னு சொன்னா அந்த கேசவனாக இருக்கக்கூடியவன் கேசவாசங்கள உடையவன் கேசவன், விரோதி நிரசன சாமர்த்தியம் படைத்தவன் கேசவன், ரெண்டு விதமாக அர்த்தம் உண்டு. அப்படி இருக்கிறவன் கைதி பிரம்மணோனாமாயின் பிரம்மாவை படைத்ததினாலே அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி அதன் மேல் அயனை படைத்ததோரில் அந்த அயனை பிரம்மாவை படைத்ததான சரி, இந்த ஒவ்வொன்றுக்கும் உண்டு. மரணாந்தாலி வைராணின்னு சொல்வார்கள். அதாவது ஒருத்தனுடைய விரோதம் அப்படிங்கிறது எது வரைக்கும்னா மரணம் வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு பிறகு விரோதம்லாம் கிடையாது. மரணம் சம்பாதிச்சுன்னா விட்டுணும், அங்க போய் விரோதத்தை சொல்லக்கூடாது. இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா அதனாலதான் இப்படி ஆயிட்டேன் இப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி யவ்வனம்ங்கிறது எது வரைக்கும் இருக்கும் ஸ்திரீகளுக்கு அப்படின்னா குழந்தை பிறப்பதற்கும் வரைக்கும். இதுதான் லோகத்துல நடக்கிறது. ஆனால் குழந்தைகள் பிறந்த விற்பாடு அப்படின்னு சொன்னோம்னா யவ்வனம் குறைந்து விட்டது. ஆனா இது லோகத்துல. ஆனா பெருமாளுக்கு எத்தனை தடவை பெருமாள் உந்தி மேல் நான்முகனை படைத்தான்னு சொல்லுவது போல இந்த உந்தியில பெருமாள் இந்த பிரம்மாவை படைத்து இந்த பிரம்மா படைச்சிருக்காரு. எத்தனை தடவை படைச்சிருக்காருனா தெரியாதே, எத்தனையோ பல தடவை படைச்சிருக்காரு பெருமாள். முன்னீர் ஞானம் படைத்த என் முன்பில் வண்ணனே அண்ணாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன்னு ஆழ்வார் திருவாக்கு. என்னை எத்தனை தரம் படிச்சுக்கோ எத்தனை தரம் படிச்சுக்கோ இந்த உலகத்தை படைத்தாயே நம்மை படைத்தாயே எத்தனை காலம் படைத்துள்ளாயோ தெரியாது. ஆனா பிரம்மாவை படிச்சிருக்காரு எத்தனை தரம் படிச்சிருக்காரா தெரியாது. இந்த அண்டகடாகங்களை எம்பெருமான் பலமுறை ஒவ்வொரு தரமும் எல்லாத்தையும் படைக்கிறார். திரும்ப பிரளயம் சிருட்டி பிரளயம் சிருட்டி இப்படியும் நடக்கிறது மேல 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 மேல. சரி எத்தனை தரம் பெருமாள் படிச்சிருப்பாங்க பிரம்மாவை. பிரம்மாவை படைத்ததுனாலே இந்த உந்திக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்னா அழகு ஏற்பட்டதாம். அதுதான் இங்க ஆச்சரியம். லோகத்துல அப்படியே மாறிபடும், எவ்வளவு குறைஞ்சிவிடும், ஆனா எம்பெருமானுக்கு அழகு கூடும் அப்படின்னு சொன்னா அந்த அழகு கூடியிருக்கக்கூடியதானவன் எம்பெருமான். அதான் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி வேலது அண்ணோ. அதுக்கு மேல என்னாச்சான் அண்ணோ அடியேன் உள்ளத்தின்னுகிறே அடியேன் அடியேன்னு சொன்னாரா. எதுக்கா அடியேன்னு சொன்னாரா, பெருமாளை செய்து சொல்லலையா. இந்த அழகு இருக்கே இந்த அழகை இந்த அழகை விட்டு என்னால என்னுடைய கண்கள் நகர்த்த முடிய மாட்டேங்கிறது. அந்த அழகுக்கு தோற்று போய் அடியேன்ட்டான். அழுவார் என்ன சொல்றார், எனக்கு இது இந்த 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 உந்தியை சேமிச்சுட்டேன் சேமிச்சா இந்த உந்திக்கு தோற்று போய் அடியேன் என்று விட்டேன் என்று ஆழ்வார் சொன்ன அடியேன் உள்ளத்தின் மீதே என்னுடைய இனிமையான ஆத்மவஸ்து இருக்கேன்
இந்த ஆத்ம வஸ்துவானது எம்பெருமானுக்கே சமர்ப்பணம் செய்யக்கூடியதான உள் அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. பெருமானுக்கு ஆழ்வார் எப்படி நமக்கு உபதேசம் பண்ணியிருப்பாரோ, நம்ம ஆழ்வார் சொல்ற போது கூட அடியேன் உள்ளம், அடியேன் உள்ளான் அப்படின்னா அடியேன் உள்ளார், அடியேன் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நான் எம்பெருமானுக்கு பாகவதர்களுக்கு இருக்கட்டும், எம்பெருமானுக்கு அடியவன் அப்படின்னு சொல்லிக்கணும்னா எம்பெருமானோட தோக்கணும் இல்லையோ, அவனிடத்து தோத்தா தான். சஜாலஜா பஞ்ச விமோச வீரகான்னு சொல்லுவோம், ராமன் தானும் சண்டை போடுவது ஆரெல்லாம் அடிக்க வந்தானா அவனை விட மாட்டார். யாரு சரணம்னு சொன்னானோ அவர்கிட்ட தோத்துக்கணும், இதுதான் பெருமாள். இப்ப யார் தோத்து விட்டானா, வடிவடைகளே உந்தி மேல தன்னோ, அந்த உந்தியிலே தோற்று போய் தான் ஆறு சொல்றா திருப்பானாழ்வா திருமாலே உன்னோட உந்தியில நான் தோத்துப்பட்டேன். அந்த தோத்து போனதுனால அடியேன்னு சொல்லுவேன், அடியேன் உள்ளத்து இன்னுகிறேன். ஏன்னா அயனப்படைத்ததானோ எழில் உந்தின்னு சொன்னா அந்த உழுந்திக்கு எத்தனை ஒரு பெருமை உண்டு. ஏன் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல படைச்சான பிரம்மா தானே, அப்ப அந்த பிரம்மாவையே படைக்கக்கூடியதான உந்தின்னு சொன்னா எத்தனை பெருமை படைத்தது, அந்த உந்திக்கு அத்தனை ஒரு பெருமை உண்டோ இல்லையோ அப்படிங்கறது தான் இப்பாசுரத்தாலே உந்தி வேற தன்னோ அடியேன் உள்ளத்து இன்னுகிறே என்று சொன்னா. ஏன்னா திருமலை அப்படின்னு சொல்ல போது அங்க இருக்கிறவங்க தான் இங்க வந்து சேர்ந்துருக்கானா, நம்மள இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கிழங்கெடுக்க வேண்டும், ஒத்தர் கூட பாகி விடக்கூடாது, எல்லாரையும் கொண்டு பெருமானுடைய அவரை அவரோடு சேர்த்து கூட்டி கொள்ள வேண்டும். சேஷின்னு சொல்லப்படுகிற எம்பெருமான், சேஷ பூதர்கள்னு சொல்லப்படுகிற நம்ம அத்தனை பேரையும் கொண்டு வந்து அவருடைய திருவடி நிழலுக்கு கீழே மேல சீவைகுண்டத்துக்குள்ள கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கி, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அனாதிகாரமாக இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போக்கணும்னா இங்க ஒவ்வொருத்தன் வாழறதே இருக்கான், அவனோட பாவமே இருக்கட்டும். இந்த சம்சாரத்தை பூரா இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாத்தையும் பார்க்கணும்னா பெருமாளுக்கு எத்தனை காலம் வேணும்னா, இதுக்கெல்லாம் நின்றுட்டு இருந்தா ஒத்தனால முடியுமா? மேல நின்று இருக்காரு திருமலையப்பன், நிற்கிறாருன்னா நிற்கிறார், அவரால் முடியுமாண்ணா? அவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டே இருப்பார் எல்லாரும். ஆனா மோட்சத்தை கொடுக்கறதுக்குன்னா ஆறு சொல்லணும்னா ஜனார்தனன் அப்படின்னு கொடுக்கணும் தான், ஆனா அதுக்காகத்தான் நின்னாகாது, உட்கார்ந்துட்டாகாது, படுத்துண்டா தான் ஆகும். அதுக்காக என்ன பண்ணார், நன்ன போக சயனமாக சயனித்து கொண்டார். பெருமாள் சயனிச்சுருக்கிற சயனம் இதுக்காகத்தானோ அப்படின்னா, பெருமாள் நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்காகத்தான் சயனித்து உள்ளான். ஆழ்வார் தெரிவிக்கிற போது நீ கிடந்ததோர் கிடக்கை, கிடந்ததோர் கிடக்கைன்னு சொல்றான. அவர் சயனிச்சிருக்கிறது ஒரு கழிச்சு இருக்கக்கூடிய சயனம் இருக்க, அந்த சயனத்தை போல மற்றொரு சயனம் உண்டா என்ன, போகமான சயனம். இந்த போகம் இந்த எம்பெருமான் சாதிச்சிருக்கிற அதுதான் அரங்கத்து அறவு இன்னணையான்னு சொன்னார். பாம்பு படுக்கையில படுத்துட்டு தான் இன்னணை, இனிமையான படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி என்னென்ன இப்படி இப்படி இருக்கணும்ங்கிறது இல்லையோ, அந்த இனிமையான அணையிலே தானும் சாதித்துக் கொண்டு எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக, ரட்சத்தத்தை காண்பிக்கும்படியாகவனோ எம்பெருமான் சாதித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் இப்பாசுரத்தாலே ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் அதி ஆச்சரியமாக சாதித்துள்ளார். மந்திபாய் வடவேங்கடம் அவலை வானவர்கள் சந்திசியர் என்னார் அரங்கத்து அறவினையான் அந்திபோ நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழிவுந்தி மேல தன்னோ அடியேன் உள்ளத்து எண்ணுகிறே என்று குரங்குகளுக்கு எப்படி சபல புத்தி உள்ளதோ பராப்படத்தில் எங்கும் அங்கும் எழுகிறதோ அது மாதிரி அந்த பெருமானுடைய பட்டுப்பீதாம்பரத்திலிருந்து அவருடைய உந்தி கமலத்துக்கு என்னுடைய கண்கள் சென்றது, அவனை அனுபவிக்கும்படியாக அந்த உந்திகமரத்தில் இருக்கக்கூடிய பெருமை தோற்றும்படியாக அவனுடைய உந்தியிலே சென்று என்னுடைய கண்கள் அடியின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இனிமையான உயிர் என்னுடைய ஆத்மாவுக்கு அதுவே ஆனந்தத்தை கொடுக்கும்படியாக உள்ளது என்பதை இப்பாசுரத்தாக ஆழ்வார் அதி ஆச்சரியமாக தெரிவித்துள்ளார் அப்படிங்கிறத இந்த நேரத்திலே விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் சதுரமாமதில் சூழ் இலங்கை கிழவன் தலவத்துதிர ஊட்டின்ற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லி திருப்பான ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு வாழி, பெரியமாச்சான்மளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு வாழி, அழிவுணவாளப் பெருமாள் நாயனாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு வாழி, சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு வாழி. முழு ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனைந்திராய் மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி உய்யாது நித்யஸ்ரீ நித்தமங்கலம் என்று சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.